திருமயிலை கற்பகாம்பாள். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே, செங்கண்மால் திருத்தங்கச்சியே. இந்திய நாடு புண்ணிய பூமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பள்ளிவாசலிலே சுற்றி வருவார்களாம். அப்படி சுற்றி வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மூலையில் அதிக நேரம் நின்று வழிபாடு செய்வார்களாம். எல்லா பெருமக்களும் கேட்டார்கள், அதென்ன அந்த மூலையிலே அவ்வளவு நேரம் நின்று வழிபாடு செய்கிறீர்கள்? நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மூலையில்தான் உலகத்திற்கு ஞானம் தரக்கூடிய ஒரு புண்ணியமான பூமி இருக்கிறது. பல ஞானிகள் பல தபஸ்விகள் வாழ்ந்த இடம், உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய இடம், அந்த இடம் அங்கேதான் இருக்கிறது. அதை நோக்கி நான் கும்பிடுகிறேன். அதற்கு பெயர்தான் இந்தியா என்று சொன்னாராம். அப்படிப்பட்ட புண்ணிய பூமி இந்தியா. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீது இதுபோல் பிரிதிலையே, இன்னரும் நீர் கங்கையாரங்கள் யாரே, இங்கிதன் மாண்பிற்கு எதிரது வேறே, பன்னரும் உபனிஷத நூலங்கள் நூலே, பார்மிசை ஏதொரு நூல் இது போலே. மாரத வீரர் மலிந்த நன்னாடு, நாரதகான நக நலந்திகள் நாடு என்று பாரத நாட்ட பாரதியார் பாடினார். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது தருமமிகு சென்னை. சென்னைக்கு அடைமொழி கொடுத்த வடலூர் வள்ளற் பெருமான், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒடுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இவ்வளதும் கேட்டுவிட்டு கந்தகோட்டத்து பெருமான கூப்பிடுகிறார், தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, தன்முகத்துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. கிட்டத்தட்ட சாமிக்கு 12 வயசு. அப்ப வள்ளற் பெருமான் முதல்ல பாடின பாட்டு இந்த பாட்டு. கந்தகோட்டத்தில் போய் ஓங்குன்னு ஆரம்பித்து பாடினார். திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்கு செல்வமோங்க, செறிவோங்க நிறைவோங்கி அறிவான இன்பம் திகழ்ந்தோங்கு அருள் கொடுத்து அப்படின்னு பாட்டு ஆரம்பித்தார். அந்த பாட்டில் ஓங்கு ஓங்கு ஓங்குன்னு 20 முறைக்கு மேலே வரும். அந்த தலம் இப்பொழுது ஓங்கி இருக்கிறது. தருமமிகு சென்னை, ஒரு பக்கம் திருவொற்றியூர், ஒரு பக்கம் திருவான்மையூர், ஒரு பக்கம் திருமயிலாப்பூர். இன்றைக்கு மயிலாப்பூரை நாம் சிந்திக்கப் போகிறோம். தொண்டை நாடு. சேர நாட்டுக்கு என்ன பெருமை, சோழ நாட்டுக்கு என்ன பெருமை, பாண்டிய நாட்டுக்கு என்ன பெருமை, சென்னை செங்கல்பட்டு திருத்தணி உள்ளிட்ட தொண்டை நாட்டுக்கு என்ன பெருமை? ஔவையார் ஒரு பாடல் பாடினார், வேடம் உடைத்து மலை நாடு. சேர நாட்டிலே யானைகள் அதிகம், உண்மை. மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. சோழ நாட்டிலே சோத்துக்கு பஞ்சம் இல்லை. ஏன், தஞ்சத்தரணி நெல் களஞ்சியம் காவேரி வெள்ளத்தினாலே எல்லாரையும் ஊட்டிய காலம். சோழ நாட்டிலே வெள்ளம் வந்தா மண்ணை அள்ளி போட்டு அடைக்க மாட்டானா, சோத்தை அள்ளி போட்டு அடைப்பானா. சோற்றால் மடையடைக்கும் சோநாடுன்னா
அப்படிப்பட்டது. சோழவள நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு, பூலியர்கோன் தென்னாடு முத்துடைத்து, தூத்துக்குடியிலே முத்து, கொற்கையிலே முத்து, பூலியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. தென்னாடுன்னா பாண்டிய நாடு, தமிழ்நாடுன்னாலே பாண்டிய நாடு தான். சேக்கிழார் சுவாமி சொல்லுகிறார், திருஞான சம்பந்த பிள்ளையார் சோழ நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாருங்கிறார். இந்த சோழ நாடு தமிழ்நாடு இல்லையா, நம்ம பாண்டி நாட்டுக்கு வர்றாரே, அதை சொல்ல வந்தவர் சோழ நாட்டில் இருந்து பிரான்மலை வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தாருங்கிறார். அப்போ எது தமிழ்நாடு, பாண்டிய நாடு தான் தமிழ்நாடா. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் அப்படி, பூலியர்கோன் தென்னாடு முத்துடைத்து, தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் அதிகமாக உள்ள பகுதி தொண்டை நாடு. நிச்சயமாக இந்த பாட்டை பாடினவர் தொண்டை நாட்டுக்காரராக தான் இருப்பார். வாரியார் சாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பாட்டில், என்ன அவர் அந்த பக்கத்துக்காரர். காங்கே, நல்லூர், வேலூர், செங்கல்பட்டு, திருத்தணி, சென்னை, அரக்கோணம், இதெல்லாம் சேர்த்து தொண்டை நாடு. தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாட்டிலே 24வது திருத்தலம் மயிலாப்பூர், அன்னை மயில் வடிவில் தவன் செய்த தலம். இந்த மயிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமோ, அடகா இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு காலை தூக்கி ஒரு தலையை சாய்ச்சி மயில் ஆடுற பொழுது ஓங்கார மாதிரி தெரியும். யான தலையும் ஓம், மயில் ஆடுவதும் ஓம். ஆதியொடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது உணரேனே. மந்திர வடிவானது மயில். எது மந்திரம்? ஓம், ஓம், ஓம். உலகத்தை உண்டாக்கிய பொழுது ஒரு பேரொளி உண்டாயிற்று, பிங் பாங் தியரின்னு வெள்ளக்காரன் சொல்லிட்டு இருக்கான். வெடிச்சு செதர்னுச்சான் சூரியன், அங்கிருந்து பூமி வந்து விழுந்துச்சான். அந்த வெடிச்ச ஓசை தான் ஓம். இவன் தான் கண்டுபிடிச்சான் அதை, ஓம். அதிலிருந்து தான் எல்லாம், காதை அடக்கிக் கொள்ளுங்கள், ஓம் என்று கேட்கும். கடல் அலை ஓம் என்று கேட்கும். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்த மருள்வாயே. அந்த ஓம், 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 அதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். மயில் ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது, ஓங்காரம் மாதிரி மயில் இருக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, வள்ளி உண்டு மயக்கமில்லை. வாரியார் சாமி, வேலும் மயிலும், வேலும் மயிலும், வேலும் மயிலும். பழனிக்கு பாத யாத்திரை போகிற பொழுது ஒரு அன்பர் எங்கூட வந்தவர் சொல்லுவார், சார் உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சால் பாடிக்கிட்டே போங்க, மூச்சு இழைக்கும். அம்மா பாடிக்கிட்டே ஓட முடியுமா? அதனால ஒன்று செஞ்ச, வேலும் மயிலும், வேலும் மயிலும், ஒரு காலை வேலும்னு வைங்க, ஒரு காலை மயிலும்னு வைங்க, வேகமாக சொல்லுங்க, காலும் வேகமாக ஓடும். இதுக்கு பேர் வேலும் மயிலும் எக்ஸ்பிரஸ் என்னார். ஒரு மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் ஓடிடுவோம். வேலும் மயிலும், வேலும் மயிலும், வேலும் மயிலும், வேலும் மயிலும். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனே, வேலுக்கு மயிலுக்கு அந்த ஆற்றல் உண்டு. மயில் வடிவாக அன்னை வழிபட்ட திருத்தலம் மயிலாப்பூர், புன்னை மரத்தின் கீழே அன்னை மயில் வடிவாக வழிபட்டாள். இப்பவும் புன்னை மரம் இருக்கு, 2-3 மயில் அங்கே இருக்கு. இதுக்கு பேர் கபாலீச்சரம்னு பேர். மதுரைக்கும் அந்த மயிலைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன? நம்ம மதிலுக்கு கபாலி மதில்னு பேர், அந்த ஊருக்கு கபாலீச்சரம்னு பேர். நம்ம சொக்கலிங்க பெருமான் சுந்தரமூர்த்தி பாடின பாட்டை தொலைச்சு விட்டார், சுந்தரர் பாட்டு கிடைக்கல. மயிலாப்பூர் பெருமான் திருநாவுக்கரசர் பாடின பாட்டை தொலைச்சு விட்டார். மயிலாப்பூருக்கு திருநாவுக்கரசர் தேவாரம் உண்டு, சேக்கிழார் பாடினதா சொல்றார், பாட்டு கிடைக்கல. ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையை பார்த்தீங்களா? இங்கே சம்பந்தர் வந்தார், சுந்தரர் வந்தார், அப்பர் சுவாமிகள் வந்தார், சுந்தரர் பாட்டு திருப்பரங்குன்றத்துக்கு கிடைச்சது, திருச்சுழிகளுக்கு கிடைச்சது, காளையார் கோவிலுக்கு கிடைச்சது, மதுரைக்கு கிடைக்கல.
அதே மாதிரி அப்பர் பாட்டு திருவான்மையூருக்கு கிடைச்சது, திரு ஒற்றியூருக்கு கிடைச்சது, மயிலாப்பூர் பாட்டு தொலைஞ்சு போச்சு. ரெண்டுக்கும் உண்டான ஒற்றுமை, அதுக்கு என்ன பேர் சொன்னேன், கபாலீச்சரம். ராஜராஜ சோழதேவன் இலங்கைக்கு போனான். இலங்கையிலே மிகப்பெரிய புத்த விகாரங்கள், என் சிவபெருமானுக்கு இப்படி பெரிய கோயில் கட்டுறேன்னு தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்டினான். கோயிலுக்கு பேர் பெரிய கோயில், சுவாமிக்கு பேர் பெருவுடையார், அம்பாளுக்கு பேர் பெரிய நாயகி, நந்தி பெரிய நந்தி, எல்லாம் பெருசா கட்டணம். அதுக்கு என்ன பேர் தெரியுமல்ல, ராஜராஜேச்சரம். ராஜராஜ சோழதேவன் கட்டின கோயிலுக்கு ராஜராஜேச்சரம்னு பேர். கணபதி வழிபட்ட திருச்செங்காட்டங்குடிக்கு கணபதீச்சரம்னு பேர். திருச்செங்காட்டங்குடி, கணபதி வழிபட்ட திருச்செங்காட்டங்குடி. தாடகை பூசித்த கோயிலுக்கு தாடகேச்சரம்னு பேர். தாடகைன்னா எந்த தாடக, நம்ம ராமாயண தாடகை இல்லை, இந்த பல்லு இடுக்கில் காண்டாமிருகம் தூங்குமே அந்த ராமாயண தாடகை இல்லை. தாடகைன்னு ஒரு பொண்ணு, 17 வயசு பருவ பொண்ணு, திருப்பனந்தாள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாள். தண்ணி குடத்தை கொண்டாந்து தலையில் தண்ணீரை ஊற்றி எம்பெருமானுக்கு தினம் அபிஷேகம் பண்ணுறான். பண்ணிட்டு நல்ல மாலையை போடுறான். திருப்பனந்தாள் சிவபெருமான் கொஞ்சம் பெரிய மூர்த்தம், இந்த பொண்ணு. அப்படி ஒரு நாள் இந்த மாலையை போட போகிற பொழுது இந்த தோளில் போட்டிருந்த தாவணி இருக்கு பாருங்க, நழுவிருச்சு. நழுவின உடனே இந்த பிடிச்சிக்கிட்டான். இப்போ மாலையை தூக்கிறதா இருந்தால் இந்த கையை தூக்கணும், தூக்க வராது, என்ன செய்யலாம் அப்படின்னு நிற்கிறான். சிவபெருமான் பார்த்தாராம், நீ கவலைப்படாத தாயி, நான் குனிஞ்சிக்கிறேன். குனிஞ்சு வந்தாராம், அந்த மாலையை அப்படி போட்டுவிட்டான். என்ன புரியுது, ஒரு பொண்ணுக்கு தோல் சேலை விலகினா பார்க்குற ஆம்பளை குனிஞ்சு கண்ணுபடா மடையா அப்படின்னு சிவபெருமான் சொல்லி கொடுத்துருக்காரு. குனிஞ்சுக்கிட்டாராம், குனிஞ்சு வாங்கிக்கிட்டாராம், அவளுக்கு பேர் தாடகைன்னு பேர். குனிஞ்ச சிவபெருமான் நிமிரவே இல்லை, அதுதானே வம்பு. நிமிந்திருந்தா யாருக்கு தெரியும், அவளுக்கும் அவருக்கும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. குனிஞ்சவர் குனிஞ்சபடி தெரிந்துட்டார். அர்ச்சகர் வந்து அசந்தார், ராஜா வந்து பார்த்தார், என்ன ஏதுன்னா எல்லா கதையும் வெளியே வந்துருச்சு. மறைவாக செய்த நன்மைகளை வெளிப்படுத்துவது தான் சிவபெருமானுடைய நோக்கம். இந்த பொண்ணை பற்றி யாருக்கும் தெரியாதில்ல, இவருடைய அன்பு பக்தி இதுக்கு சிவபெருமான் பணிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்ல. அதுக்காக குங்கிலிய கலைய நாயனார் ஓடி வந்தார். இங்கே யானைகளை கட்டி இழுத்தாங்க, சிவலிங்கன் நிமிரலை. குதிரைகள் மயங்கின, சிவலிங்கன் நிமிரலை. குங்கிலிய கலைய நாயனார் ஓடி வந்தார், கழுத்தில் ஒரு சங்கிலியை போட்டார், சிவபெருமான் மேலே அதை மாட்டினார், இழுக்க ஆரம்பித்தார். நல்லா இழுத்தா என்ன ஆகும், கழுத்து அமைங்கி இவர் கதை முடிஞ்சு போயிடும். சிவபெருமான் பேசாமல் இருப்பாரா, அப்படியே நிமிந்து உட்கார்ந்தாரா. இதெல்லாம் எங்கே, நம்ம பெரிய புராணத்தில். ஒரு பெண்ணின் அன்புக்கு குனிந்தவர் ஒரு ஆணின் பக்திக்கு நிமிர்ந்து காட்டி, நான் அன்புக்கும் பக்திக்கும் மட்டும்தான் உரியவனே தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம்னு சொன்ன திருத்தலம் நம்ம ஊர் திருத்தலம், செந்தமிழ்நாடு. எதுக்கு சொல்ல வந்தேன், ராஜராஜன் கட்டியது ராஜராஜேச்சரம், கணபதி வழிபட்டது கணபதீச்சரம், தாடகை வழிபட்டது தாடகேச்சரம், அதான் இப்ப திருப்பனந்தாள், எறும்பு பூசித்தது எறும்புயூர் திருச்சிராப்பள்ளி பக்கம், அதே மாதிரி கபாலிகர்கள் கட்டிய கோயில் கபாலீச்சரம். கபாலிகர்கள் சைவ சமயத்திலே பல பிரிவுகள் உண்டு, கொஞ்சம் கடுமையான பிரிவு காபாலிகம். நம்ம பக்கத்தில் அது கிடையாது, இப்போ ஒரு காலத்தில் இருந்தது, மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் காபாலிகம் இருந்தது, சிறுத்தொண்டர் காலம் வரைக்கும் இருந்தது, திருஞான சம்பந்தரும் ஆதிசங்கரரும் அவதாரம் பண்ண அப்புறம் காபாலிகம் வடக்கில் ஓடி போயிடுச்சு, இங்கே இல்லை. ஏன், காபாலிகர்களுக்கு 5 தன்மைகள் காபாலிகர்களுக்கு 5 தன்மைகள் உண்டு. 1, சுடுகாட்டில் போய் மண்டை ஓட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க, மண்டை ஓட்டை தான் பிச்சு எடுப்பாங்க, அதைத்தான் சாப்பிடுவாங்க. 2, இறந்து போன பிணத்து சாம்பலை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்குவாங்க.
மூணு அந்த சாம்பலைய காலம்பரம் மத்தியானம் சாப்பிட்டுக்கு வாங்க. நாலு கையில் பெரிய தடி வச்சிருப்பாங்க. அஞ்சு மது நிறைந்த பாத்திரம் வைத்து குடித்து கொள்வார்கள். ஆறு பலி கொடுப்பார்கள். நமக்கு இதெல்லாம் ஒத்து வருமோ? தமிழ்நாடு வடலூர் வல்லற்பெருமான் அவதரித்த நாடு. உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர். யாரெல்லாம் உயிரை கொலை பண்ணி சாப்பிட்றானோ அவன் நம்முடைய உறவினன் அல்லன். அவனுக்கு எதுவும் சொல்லாதே, ஞானம் கொடுக்காதே, பாவம். அவனுக்கு சோறு மட்டும் போடு. யார் சொல்றா? வல்லற்பெருமான் பேசுகிறார். உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறவினத்தார். அவர்க்கு பயிர்பூறுமோர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக. பரிந்து மற்றை பண்புறையேல் நண்புதவேல் நயப்புறு சன்மார்க்கம் அவர் அடையளவும் இதுதான் நம்மானை என்று எனக்கு நவின்ற அருள் இறையே. வல்லற்பெருமான் வாக்கு. சன்மார்க்கத்துக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு சோறு மட்டும் போடு, வேற ஒன்றும் செய்யாதே. அதனாலே காபாலிகம் இப்போ தென்னாட்டில் கிடையாது. காபாலிகத்துக்கு தலைமையிடம் உஜ்ஜயினி. வடநாட்டில் அதிகம், காசியில் ரொம்ப அதிகம். இதனுடைய வளர்ச்சி அகோரிகள். காசிகளில் போய் பார்த்தா பிணத்தை அறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்ணால் பார்க்கலாம். ஹரிச்சந்திரா காட்டில் சாயந்தரம் ஏழு மணிக்கு போய் நின்று பாருங்க, தைரியம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போயிட்டு அவர் நாலு நாளாக பேஸ்ட் அடித்தாப்பில் உட்காந்துட்டார். அவருக்கு பயமாக இருக்குது. 99 1999 நான் அப்போ தான் முதல் முறை காசிக்கு போகிறேன். அப்போது இவரை கூட்டிக்கிட்டு போயிட்டேன். எதிர்த்தாப்பில் ஒரு ரிக்ஷா வண்டி, ரிக்ஷா வண்டியில் தலப்பாக கட்டி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, ஆடிக்கிட்டே வர்றாரு. இந்த ஆள் கேட்டார், எங்க இந்த ஆள் எதையாவது பிடிச்சிக்கப்படாதா, ஏன் இப்படி ஆடிக்கிட்டே வர்றாரு? அதான் எனக்கும் புரியலை. ஹரிச்சந்திரா காட்டுக்கிட்ட வண்டி நிற்கிது. நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம், நிறுத்தி பார்க்குறோம். இறக்குறாங்க நாலு பேர் வந்து. பிணத்துக்கு தலப்பாக கட்டி ரிக்ஷாவில் வச்சு, எந்த ரிக்ஷா? சைக்கிள் ரிக்ஷா வச்சு ஓட்டிக்கிட்டு வந்து இறக்கி போடுறாங்க. இவருக்கு அதை பார்த்த உடனே பாதி உசுறு போயிடுச்சு. ஹரிச்சந்திரா காட்டில் எரிஞ்சதை பார்த்த உடனே மீதி கால் பங்கு போயிடுச்சு. அகோரிகளை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிட்டார். ராத்திரி நாலஞ்சு நாளைக்கு ஒன்றும் புரியலை அவருக்கு. அதெல்லாம் அங்கே காபாலிகம். நமக்கு இதெல்லாம் கிடையாது. நமக்கு அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நமக்கு இதுதான். நமக்கு தென்னாடு ரொம்ப கொடுத்து வச்ச நாடுங்க. இந்த பக்கம் இருந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாவில் தெரியும். அப்படிப்பட்ட புண்ணியமான பூமி நம்ம தமிழ்நாடு. சிறு தொண்டர்கள் காலத்திலே காபாலிகர்கள் வாழ்ந்தார்கள். தன் தலையை தானே அறுத்து பலி கொடுத்து கொள்வார்கள் காபாலிகர்கள். பின்னாலே இதெல்லாம் போச்சு. துர்கைக்கு மது வைத்து படைப்பார்கள். நேபாளத்திலே இப்பவும் அந்த பழக்கம் உண்டு. இப்போ காபாலிகர்களால் உண்டாக்கப்பட்ட மூர்த்தம் கபாலீச்சரர் திருக்கோயில். இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு அற்புதம் பாருங்க. மேற்கு நோக்கிய கோயில், சாமிக்கு பின்னால ராஜகோபுரம், திருச்செந்தூர் மாதிரி. சாமிக்கு முன்னாலையில் ராஜகோபுரம் இருக்கும், ஒரே ஒரு ராஜகோபுரம் சாமிக்கு பின்னால. கிழக்கில் ராஜகோபுரம், மேற்கில் தெப்பகுளம். தெப்பகுளத்துக்கு முன்னால சாமி. சாமி மேற்கு நோக்கிய மூர்த்தம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கிய மூர்த்தம். மேற்கு நோக்கிய மூர்த்தம் ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். பழனியாண்டவன் மேற்கு நோக்கிய மூர்த்தி. அந்த பார்வை பட்டு உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லா பக்கத்திலையும் செல்வம் செழிக்குது. மேற்கில் பார்வை திருக்கடவுர் அபிராமி, திருக்கடவுர் பெருமான் மேற்கில் பார்வை. வைத்தீஸ்வரன் கோயில் மேற்கில் பார்வை. இங்கே அதே மாதிரி. அங்கே ஒரு நாயனார் வாழ்ந்தார், வாயிலார் நாயனார்னு அவருக்கு பேர். எங்கே? மயிலாப்பூரில். ஒரு சோதனை கிடையாதுங்க அவருக்கு. வசதியாக சிவபெருமான் திருவடிக்கு போயிட்டார். என்ன பண்ணினார்? ரெண்டே ரெண்டு காரியம் பண்ணார்.
24 மணி நேரமும் சிவபெருமானை மறக்காமல் தியானம் பண்ணினார், அடியார்களுக்கு அமுதளித்தார். அவ்வளவுதான், ஒரு சோதனை கிடையாது அவருக்கு. சிறுத்தொண்டற்ற கேட்ட மாதிரி பிள்ளைக்கறி கேட்கலை, கண்ணப்பட்ட கேட்ட மாதிரி ஒரு கண்ணை வாங்கலை, திருநீல கண்டற்ற கேட்ட மாதிரி இளமையை கேட்கலை. உடனே மோட்சம் அவருக்கு சிவபெருமான் கூட்டிக்கிட்டு போயிட்டார். வாயிலார் அவர் சந்நிதி மயிலாப்பூரில் இருக்கிறது, முருகன் சந்நிதிக்கு பக்கத்தில். மயிலாப்பூரில் இப்போ உள்ள கோயில் முருகன் கோயில். சிவபெருமான் பின்னால் வந்து உட்கார்ந்துக்கிட்டார். சிங்கார வடிவேலர் இருக்காரே அதுதான் சந்நிதி. சிவபெருமான் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் வந்தார், அது அடுத்தாப்பில் சொல்கிறேன் உங்களுக்கு. சம்பந்தர் பாடக்கூடிய திருத்தலம் மயிலாப்பூர், அங்கே தான் நம்ம தொடங்கணும். தமிழுக்கு என்ன பெருமை? சிவபெருமானை தூது விடுக்கலாமா? விடுக்கலாம். முதலை உண்ட பாலனை எழுப்பலாமா? எழுப்பலாம். எலும்ப பெண்ணாக்கலாமா? ஆக்கலாம். மறைக்கதவை திறக்கலாமா? திறக்கலாம். எல்லாம் தமிழால் முடியும். பரஞ்சோதி முனிவர் மதுரையில் பாடுறார், தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் சுந்தரர், முதலை உண்ட பாலனை அடைத்ததும், எலும்பு பெண் உருவாய் கண்டதும், மறைக்கதவினை திறந்ததும், கன்னித்தண்டமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாற்றீர். மயிலாப்பூர்ல தான் சாம்பல் பெண் ஆயிற்று. சிவநேச செட்டியார்னு பேரு, சிவபக்தர். கப்பல் வியாபாரம், கப்பலில் சரக்கு போயிட்டு வருமா மயிலாப்பூர்ல, அவ்வளவு பெரிய ஆள். ஒரு பெண் குழந்தை பிறந்தது, பூம்பாவைன்னு பேர் வச்சார். 5 வயசு, 6 வயசு, 7 வயசு. இவருக்கு என்ன தோணுச்சு, இந்த 7 வயசு பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்? எப்போ பார்த்தாலும் சிவபூஜை பண்ணுது அந்த பொண்ணு, எப்போ பார்த்தாலும் பூவெடுத்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுது. நல்ல சிவனடியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஊர்லேருந்து வந்தவர் சொன்னார், சீர்காழியிலே ஞானப்பால் உண்டவர் திருஞான சம்பந்தர் ஊர் ஊராக வந்து கொண்டிருக்கிறார், மதுரைக்கு வந்துட்டார் அப்படின்னார். அவருக்கு என்ன வயசுன்னார், உத்தேசமாக 10 வயசு இருக்கும். நம்ம பூம்பாவைக்கு 7 வயசு, அவருக்கு 10 வயசு. அவர் தான் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை. சிவநேச செட்டியார் அவர் கவுண்டன்ய கோத்திரத்து ஐயர், மறக்கப்படாது. அந்த காலத்திலே ஜாதி எல்லாம் கிடையாது, சிவபெருமானை கும்பிட்டா எல்லாம் ஒரே ஜாதி தான். கவுண்டன்ய கோத்திரத்து ஐயருக்கு சிவநேச செட்டியார் பொண்ணை கொடுக்கறதா செட்டியார் தீர்மானம் பண்ணிட்டார். இவ யார் சொத்து? திருஞான சம்பந்தர் சொத்து. பூம்பாவையை பார்க்குற போதெல்லாம் திருஞான சம்பந்தர் ஞாபகம் அந்த செட்டியாருக்கு வந்துக்கிட்டே இருந்தது. 7 வயசு பொண்ணு சிவபெருமானுக்கு பூ பறிக்க போனாள். பூ பறிக்க போன பெண்ணை பாம்பு தீண்டியது, இறந்து விட்டாள். வைத்தியமெல்லாம் பார்த்தார், ஒன்றும் ஆகலை, முடிஞ்சு போச்சு. எடுத்தார், எரித்தார், சாம்பலை பேழையில் வச்சார், பூஜை அறையில் வச்சுட்டார். இது யார் சொத்து? திருஞான சம்பந்தர் சொத்து. இருந்தாலும் அவர் சொத்து, சாம்பலாக இருந்தாலும் அவர் சொத்து. தினம் அதுக்கு பூஜை நடக்குது. எதுக்கு? அந்த சாம்பலுக்கு. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் முடிஞ்சு வச்சு. இன்னைக்கு பொண்ணு இருந்தால் 12 வயசு, கல்யாணம் பண்ணுற வயசு. அந்த காலத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு செய்தி வந்தது, திருஞான சம்பந்தர் திருவற்றியூருக்கு வந்திருக்கிறார்னு. ஓ, திருவற்றியூரா? நமக்கு பக்கத்தில் இல்லை வந்திருக்கார். பாண்டிய நாட்டிலே சமணத்தை நிலைநாட்டி விட்டு வந்து விட்டார், திருவற்றியூரில் இருக்கிறார். சிவநேச செட்டியார் சொன்னாராம், திருவற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பூவுனால பந்தல் போடு மேலேன்னாராம். பூப்பந்தல், இந்த கல்யாணத்துக்கு போடுறமல்ல பூப்பந்தல், எங்கேருந்து? திருவற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பூப்பந்தல் போடு, கீழே முழுக்க பூவால பரப்பு. அவர் பாதம் மென்மையான பாதம், பூவில் தான் அவர் நடந்து வரணும்.
திருவற்றியூரை விட்டு புறப்பட்டார் திருஞான சம்பந்தர். வழியெல்லாம் பந்தல் போட்டு, வழியெல்லாம் பூ, வழியெல்லாம் எல்லாருக்கும் நீர்மோர் சாப்பாடு. யார் இப்படி பண்ணுறதுன்னாரா, சிவனேச செட்டியார் இப்படி பண்ணுறார். அப்படியா, அவரை பார்க்கணுமே. நேராக மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறார். சிவபெருமானை பார்த்துட்டு சிவனேச செட்டியாரை பார்க்கணும். கோயிலுக்கு போனால் மேற்கு வாசலில் வழிபாடு பண்ணுறார் சிவனேச செட்டியார். இவர் காலில் விழுந்து கும்பிடுறார். இவருக்கு யாருன்னு புரியலை. இது யார்? இவர் தான் சிவனேச செட்டியார். இவ்வளவு செஞ்சவர் சிவனேச செட்டியார். அப்படியா, ஆசீர்வாதம் பண்ணுறார் ஞான சம்பந்தர். செட்டியார் கண்ணீர் விட்டு அழுதார். செய்தி தெரிந்தது. கொண்டுகிட்டு வாங்க அந்த குடத்தேன்ட்டார். வீட்டில் வச்சிருந்த குடம், சாம்பல் குடம். எல்லாரும் போய் கேட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. செட்டியாரும் கூடவே வர்றார். இப்போது வந்து குடத்தை வச்சாச்சு கோயிலுக்கு முன்னால். வச்சுட்டு திருஞான சம்பந்த சுவாமி பார்க்கிறார். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அதை பார்க்காம நீ போறியா? அட்டிட்டல்னா சாப்பாடு போடுறதுன்னு அர்த்தம். பாட்டு படிச்சார்ல, உள்ள எல்லாம் சேர்ந்து உடம்பாயிருச்சு. சாம்பல் எலும்பு எல்லாம் ஒன்னா வந்தது, சேர்ந்தது, உடம்பாயிடுச்சு. அடுத்த பாட்டு. மைப்பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கையிலே திருநீற்றை பெற்று கொண்டவன் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். ஐப்பசி ஓன விழாவை பார்க்காம போறியா? அது என்ன ஐப்பசி ஓணம்? திருவோணம் பெருமாளுக்கு உரியது, திரு ஆதிரை சிவனுக்குரியது. சிவபெருமானை போல சிவப்பா இருக்குமான் திருவாதிரை நட்சத்திரம். அதனாலே சிவனுக்கு ஆதிரையான்னு பேரு. பெருமாள் அவதாரம் பண்ணது ஓணத்தில், அதனால திருவோணத்தான்னு பெருமாளுக்கு பேரு. ராமர் எல்லாம் சண்டை பிடிச்சி வர்ற பொழுது ஐப்பசி ஓணத்தன்னைக்கு கபாலீஸ்வரரை கும்பிட்டாராம். அந்த ஊர் வரலாறு பேசுகிறது. அதனாலே ஐப்பசி ஓணம் சிறப்பு. அதை சொல்றார், ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். சில தபஸ்விகள் ஐப்பசி ஓணத்தன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம், அப்புறம் அடுத்த வருஷம்தான், நடுவில் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட திருநாள். அதுக்கப்புறம் வளைக்கை மடநல்லார் மாமயிலை, பெண்களை பற்றியே முழுக்க பாடுறார். எல்லாம் மடநல்லார். அந்த காலத்திலையும் கோயிலுக்கு பெண்கள் தான் அதிகமாய் போயிருக்கிறார்கள், ஆண்கள் காவலுக்குத்தான் போயிருக்கிறாங்க. ஏன், நம்ம மாணிக்கவாசக சாமி சொல்லலை, மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பிரானாவாரே. வளைக்கை மடநல்லார் மாமயிலை வண்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் தொல்கார்த்திகையினாள் தளத்தேந்திளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். திருக்கார்த்திகை அன்னைக்கு விளக்கு போடுவாங்களே, அன்னைக்கு உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, கோயிலில் ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடக்குமே, கார்த்திகை அன்னைக்கு விளக்கு வைப்பாங்களே, அதை பார்க்காம போயிட்டியா? ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை கூர்தரு வேல்வல்லார் கொற்றம் கொள் சேரிதனில் கார்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். மார்கழி மாசம் திருவாதிரை, அதை காணாமல் போகிறாயோ பூம்பாவாய். மைப்பூசும் உண்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன்பொழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்கானாதே போதியோ பூம்பாவாய்.
தைப்பூசத்தன்னைக்கு சாமி புறப்பாடாகி வருமே. தைப்பூசத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? நடராஜ பெருமான் முதல் முதல்ல நடனம் தொடங்கியது தைப்பூசத்தன்னைக்கு. தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில், தை மாசம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை பகல் பொழுது, நடராஜ தாண்டவம் எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது, உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் ஆரம்பித்தது. அது அப்பவான் தைப்பூசம். தைப்பூசங் காணாதே போதியோ பூம்பாவாய், மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான். மாசி மாதம் சாமி கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள கடலில் போய் குளிச்சுட்டு வருவாராம். மயிலாப்பூரில் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் கடல் இருந்திருக்கு. அடுத்தாப்பில் வர்றேன் அந்த செய்திக்கு. மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான், கபாலி சரம் அமர்ந்தான். அடல் ஆண் ஏறு ஊறும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய், மாசி மாதம் கடலாட்டு காணாமல் போய்விட்டாயா. மலிவிழா வீதி விழா வீதி, எப்பவும் விழா நடந்துக்கிட்டே இருக்கு. மதுரைக்குத்தான் அந்த பெருமை. 12 மாசமும் மீனாட்சி ஆத்தாளுக்கு திருவிழா. கோயிலுக்குள்ள வாங்க, ஏதோ ஒரு சாமி எங்கேயோ புறப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். ஆடி விதியை சுத்தும், இல்லாட்டி ஆவணி மூல விதியை சுத்தும், இல்லை மாசி விதியை சுத்தும், என்னமோ ஒரு திருவிழா இங்கே தான் நடக்கும். அது மாதிரி அது மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான், கபாலி சரம் அமர்ந்தான். பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரநாள், ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். பங்குனி உத்திரத்திலே எல்லாரும் தேவாரமெல்லாம் பாடி கும்பிடுவாங்களாம். அதை பார்க்காம நீ போயிட்டியா. தன்னார் அறக்கந்தோள் சாய்த்துகந்த தாளினான், கண்ணார் மயிலை கபாலி சரம் அமர்ந்தான். பன்னார் பதினன்கணங்கள் தம் அஷ்டமி நாள், கண்ணாரக் காணாதே போதியோ பூம்பாவாய். வைகாசி மாதம் அஷ்டமி அன்னைக்கு 18 சித்தர்களும் மயிலாப்பூரில் கும்பிட்டாங்களாம். அதனாலே வைகாசி அஷ்டமி அங்கே விசேஷம் கொண்டாடுறாங்க. திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கு மயிலாப்பூரில் அம்பாளுக்கு. வைகாசி அஷ்டமி பார்க்காமல் போதியோ பூம்பாவாய், நற்றாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனும் முற்றாங்குணர்கிலா மூர்த்தி திருவடியை, கர்த்தார்கள் ஏத்தும் கபாலி சரம் அமர்ந்தான். திருமாலாலும் நான்முகனாலும் காண முடியாத மூர்த்தியை படித்தவர்கள் போற்றி வழிபடுகின்றார்கள் கபாலி சரத்தில். சென்னையிலே படித்தவங்க அதிகமாக ஒரு காலத்தில் இருந்த பகுதி மயிலாப்பூர். வக்கீல் வேணுமா, டாக்டர் வேணுமா, அரசியல்வாதி வேணுமா, பண்பட்ட ஆட்கள் வேணுமா, மயிலாப்பூருக்கு தான் வரணும். கற்றார்கள் ஏத்தும் கபாலி சரம் அமர்ந்தான், பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய். அது என்ன பொற்றாப்பு? தாப்புன்னா சங்கிலி, பொண்ணுன்னா தங்கம். தங்கச் சங்கிலியிலே ஊஞ்சல் உற்சவம். ஆனி மாதம் ஆடி மாதம் ஊஞ்சல் உற்சவம் நடத்தணும்ல. அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் ஆனி ஆடியில. பொத்தாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய், 9 பாட்டாச்சு. சம்பந்த சுவாமி நிமிந்து உட்கார்றார். உள்ள எல்லாம் சேர்ந்துருச்சு. முதல் பாட்டில் சேர்ந்தது, ரெண்டாவது பாட்டு, மூணாவது பாட்டு, நாலாவது பாட்டு குழந்தை வளர்ந்தது, 9வது பாட்டு 12 வயசு பருவ பொண்ணா உள்ள படுத்து கிடக்கு, 10வது பாட்டு வந்தது. உறிஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில், கருஞ்சோலை சூழ்ந்த கபாலி சரம் அமர்ந்தான், பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். பௌத்தர்களெல்லாம் ஒரு பக்கம் நின்று வாதமிட, அவர்களை வெற்றி காணக்கூடிய சோலை சூழ்ந்த கபாலீச்சரத்தில் இருக்கிற பெருமான் பெருஞ்சாந்தியை பார்க்காம போயிட்டியா. பெருஞ்சாந்தின்னா என்ன விழா? செட்டி நாட்டில் சாந்தினா சஷ்டி அப்த பூர்த்தி. சாந்தி ஆயிடுச்சான்னா என்ன அர்த்தம்? 60 ஆண்டு முடிஞ்சிருச்சான்னு அர்த்தம். மற்ற ஊர்களில் சாந்தி ஆயிடுச்சான்னா என்ன, இந்த வயசுலையான்னு கேட்பாங்க. அங்கே வேறு அர்த்தம், இங்கே வேறு அர்த்தம். சாந்தின்னா 60 ஆண்டு மணி விழா. கிரகங்களுக்கெல்லாம் சாந்தி. பிறக்கிற போது கிரகங்கள் எப்படி இருந்ததோ 60 ஆண்டு நிறைவில் அப்படியே இருக்கும். அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகம்.
அதுக்கெல்லாம் ஒரு சாந்தி பண்ணுறது தான் மணிவிழா. அதுக்கு சாந்தின்னு பேர். பெருஞ்சாந்தின்னா கும்பாபிஷேகம்னு பேர். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறமே அதுக்கு பெருஞ்சாந்தின்னு பேர். ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் ஆகுமா மயிலாப்பூருக்கு? என்ன சார் நடக்கிற காரியமா? நீங்கள் நினைக்கிறாப்புல கும்பாபிஷேகம் இல்லை, பவித்திர உற்சவம்னு அதுக்கு பேர். நாங்கள் பண்ணின வழிபாடுகளில் பெருமானே ஏதாச்சும் குறை இருந்தா அதை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்க, அதுக்கு பவித்திர உற்சவம்னு பேர். பல கோயில்களில் உண்டு, அதுக்குத்தான் பெருஞ்சாந்தின்னு பேர். ஆவணி மாதம் பவித்திர உற்சவம், அதை பார்க்காம பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் வெடிச்சுது குடம். 12 வயசு பொண்ணு எந்திரிச்சு வந்து நிற்குது. அது என்ன 10வது பாட்டில் பொண்ணு வெளியே வந்தது? 10வது மாதம்தானே புள்ள பிறக்கும். 27 நட்சத்திரம், 10 முறை சுத்துனாத்தான் பிள்ளைக்கு வளர்ச்சி. பிள்ளை பிறக்கிறது 300 நாள்னு சும்மா சொல்கிறாங்க. 300 நாளைக்கெல்லாம் வயிற்றில் இருந்தால் இந்த காலத்து பிள்ளைகளை தாய்மார்கள் தாங்க முடியாது. நடக்கிற காரியமா? 270 நாள் கணக்காம். டாக்டர் ஐயா இருக்கார் இங்கே. 27 × 10 270 நாள் கணக்கு. அதுதான் பழக்கம். 10வது மாதம் குடம் உடைஞ்சிது, அழகான பூம்பாவை வந்து கையை கூப்பி நிற்கிறார். இப்போ இந்த பாட்டை நீங்கள்லாம் கேட்டீங்கள்ல, 10 பாட்டையும் கேட்டீங்கள்ல, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லணும்ல. ஞானசம்பந்த சாமி சொல்கிறார், கானமர் சோலை கபாலி சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக. நான் என்ன சிவபெருமானையா பாடினேன், 10 பாட்டிலையும் பூம்பாவையத்தான் பாடினேன். போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய். மதுரைக்கு போன பொழுது கூட மங்கையர்க்கரசிக்கு 5 பாட்டு, குலச்சிறையாருக்கு 5 பாட்டு, 2 பேருக்கும் சேர்த்து 1 பாட்டு, ஆவரேஜாக பார்த்தா ஆளுக்கு 5.5 பாட்டு அப்படித்தானே. இது பூம்பாவைக்கு 10 பாட்டு பாடியிருக்கிறேன். இந்த பாட்டு பூம்பாவை பாட்டு. ஞானசம்பந்த சாமி சொல்கிறார், தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழன். திருஞான சம்பந்தர் தனக்கு கொடுக்குற பேர் என்ன? செந்தமிழன். இன்னொரு பாடபேதம் செந்தமிழால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த 10 வல்லார் வான சம்பந்தத்தவரோடும் வாழ்வாரே. வானத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நல்ல தொடர்பு உள்ளவர்களாக எப்பொழுதும் வாழ்வார்கள். சம்பந்தம்னா நல்ல தொடர்புன்னு அர்த்தம், பந்தம்னா தொடர்பு, சம்முனா நல்ல. சம்பந்திங்கிறம் இல்லை, சம்பந்தின்னா என்ன அர்த்தம்? நம்மோட நல்ல தொடர்பு உள்ளவர். இப்போ விவரங்கிட்டு போய் சம்பந்திங்கிறாங்க. இந்த ஆள் யார்? எனக்கு சம்பந்தி. தப்பு. மந்தின்னா குரங்கு, சம்பந்தின்னா நல்ல குரங்குன்னு அர்த்தம். இவன் அந்த ஆளை பார்த்து சம்பந்தின்னு சொல்ல அவர் ஆமான்னுக்கிறார். எனக்கு அதுதான் வைத்தறிச்சேன். அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? யோ மந்தினா பெண் குரங்குன்னு அர்த்தம், கடுவன்னா ஆண் குரங்குன்னு அர்த்தம். ஒருத்தரை திட்டணும்னா இவர் தான் என் சம்மந்தின்னு அழுத்தமாக சொல்லுங்க போதும். நமக்கு வேண்டாம். அது என்ன? ஞான சம்பந்தம். வான சம்பந்தத்தவரோடும் வாழ்வாரே. இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வர்றேன். 12 வயசு பொண்ணு கும்பிடுது. சாமிக்கு 14-15 வயசு இருக்கும். திருஞான சம்பந்த பிள்ளையா இருக்கு. அப்போவே 10ன்னா அங்கிட்ட 5 வருஷம் ஆச்சு இல்லை, 15 வருஷத்தை விடாது. சிவனேச செட்டியார் கையெடுத்து கும்பிட்டார். சாமி திரும்பி பார்த்தார், இந்த பொண்ணை உங்களுக்காக வளர்த்தேன், நீங்கள் இவளை திருமணம் செய்து கொண்டு ஆட்கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்ம காலத்து சாமியாராக இருந்தால் செட்டியாருக்கு கப்பலே ஓடுது. சரின்றுவான். சம்பந்த சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? இவளுக்கு உயிர் கொடுத்ததுன்னா இது என் பொண்ணு, என் மகள். போயிட்டார். அதுதான் நம்ம பண்பாடு. உயிர் கொடுத்த அவன் நம்ம பொண்ணு இல்லையா? பெரியவரான சேக்கிழார் பாடுகிறார்தே. சாமி போயிட்டார். அந்த இடம் மயிலாப்பூர். இதை விட ஒரு செய்தி முக்கியம். அந்த பொண்ணு வெளியில் வரப்போகுது பாருங்க, அந்த 10வது பாட்டு. அப்போது சேக்கிழார் ஒரு பாட்டு வச்சார், அதுதான் உயிர் நாடியான பாட்டு.
பெரிய புராணம் மாதிரி ஒரு நூல் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய மண்டபங்கள் கோயிலில் எதுக்காக பண்ணி வச்சாங்க? எல்லா இடத்துலையும் கம்பராமாயணம், பெரிய புராணம், திருவாசகம், தேவாரம், திருவாய்மொழி எல்லாம் சொல்லணும், பத்து பேர் கேட்கணும், அதுக்கு தான் மண்டபம் கட்டி வச்சான். இவ்வளவு பெரிய மண்டபம் எத்தனை கோயில்? தென்னாட்டில் உள்ள மண்டபங்கள் மாதிரி எந்நாட்டிலையும் கிடையாது. ஒரு தூண் செய்ய முடியுமா நம்மளால? இப்போ நம்மளும் செஞ்சு செஞ்சு பார்க்குறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் பாவம். எத்தனை தூண் எல்லாம் எதுக்கு? நல்ல சொற்கள் போய் பரவணும். அதுக்காக ஒரு பாட்டு சேர்க்கிறார் வைக்கிறார். நம்ம இலங்கையில் யாழ்ப்பாணத்திலே ஆறுமுக நாவலர்னு ஒரு புண்ணியவான், சைவத்துக்கு உயிர் கொடுத்த புண்ணியவான், யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் எழுதுகிறார், இந்த பாட்டுத்தான் சைவத்துக்கு அடிப்படை. சேக்கிழார் சொல்கிற பாட்டு இதுதான் சைவத்துக்கு அடிப்படை. சைவ பெருமக்களுக்கு மகிழ்ச்சி எதனால? ரெண்டே ரெண்டு காரணத்தினால தான் மகிழ்ச்சியாம். என்ன ரெண்டு காரணம்? ஒன்று, அடியார்களுக்கு அமுது செய்வித்தல். ரெண்டு, பெருமான் திருவீதி உலாவை கண்டு கும்பிடுதல். போதும், இதுதான் உண்மை என்று இருக்குமானால் இந்த குடத்தை உடைத்து கொண்டு குழந்தை வரட்டும் அப்படின்னாரா? குடம் உடைஞ்சுதான் குழந்தை வந்துதான். இது சேக்கிழார் வாக்கு. அந்த பாட்டை சொல்றேன். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், உலகத்திலே பிறந்தவன் அடையக்கூடிய பெரிய பயன், மதிசூடும் மண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். அண்ணலார் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது, சிவனடியார்களை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போடுறது. ஒன்று, கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். எம்பெருமான் திருவீதி உலா வர்றார். என்னங்க திருவிழாவில் நாலு மாசி வீதியும் கொள்ளாத கூட்டம் பார்த்தீங்களா? நாலு மாசி வீதியும் அவ்வளவு கூட்டம். இது போக வீட்டில் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க கூட்டம் அது மாதிரி நாலு பங்கு. ஏன்? அதுதான் நம்முடைய நோக்கம். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில், இது உண்மை என்பது உண்மையானால் உலகர் முன் வருக என உரைப்பார். பெரிய புராணம் 2990வது பாட்டு. இப்போ நான் சொன்னது எது முக்கியம்? ரெண்டு முக்கியம். அடியார்களுக்கு அன்னதானம் செய், ஆண்டவன் திருவீதி உலா வர்ற பொழுது மகிழ்ச்சியாக பார்த்து ஒரு கும்பிடு போடு, அதுதான் சைவனுக்கு வேண்டியது. அன்னதானத்துக்கு மிஞ்சின தானம் கிடையாது. தேவகோட்டையில் சட்டி சாமின்னு ஒரு பரம ஞானி, ஒரு சட்டியை தலையில் கவுத்துக்கிட்டு திரிவார், அதனாலே ஊர் மக்கள் அவரை சட்டி சாமின்னு சொல்லிவிட்டாங்க. பரமஞானி. ஒரு சிட்டியார் அவர் காலில் போய் விழுந்தார், எனக்கு குழந்தை இல்லை, ஸ்கந்தர் சஷ்டி விரதம் இருக்கிறேன், ஆறு நாள் பட்னி இருப்பேன், ஏழாம் நாள் சாமி வந்து நம்ம வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னார். சாமி சரின்ட்டார். சித்தம் போக்கு சிவம் போக்கு. செட்டியார் சஷ்டி ஆறு நாளும் பட்னி கிடந்தார். ராத்திரி ராத்திரி வெறும் பால் பழம் அவ்வளவுதான், சும்மா ஒரு நாலு வாழைப்பழம், நீங்கள் நினைக்கிற மாதிரி 40 வாழைப்பழம் இல்லை, நாலு வாழைப்பழம் கொஞ்சம் பால், அதான் பட்னி. அப்படித்தான் ரொம்ப பேர் பட்னி இருக்காங்க. வேளா வேளைக்கு பலகாரம் சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு காரம் சாப்பிடாமல் பலகாரம் சாப்பிட்றது பட்னி இல்லை. ஆறு நாள் முடிஞ்சுது, ஏழாவது நாள் காலையில் சமைச்சு வச்சிருக்கார், வந்து சாப்பிடணும். சாமி அங்கேருந்து வருவார், காத்து கிடக்கிறார். காலையில் 7:30 தெருவாசலுக்கு வந்துட்டார், சாமியை தெரு திரும்பிட்டார். நம்ம வீட்டுக்கு சாமி வர்றாரு, கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார். வந்தவர் வந்துக்கிட்டு இருக்கிற பொழுது முந்தின வீட்டுக்காரர் சாமியை பார்த்து விட்டார். சாமியின்னார் சட்டிச்சாமி ஆசீர்வாதம் பண்ணார், நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னார். சரட்டுன்னு அங்கே உள்ளே போயிட்டார். கூப்பிட்டது இவர், கொடுத்து வச்சது அவருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டார். அவர் சாப்பாடு போட சாமி திருப்தியாக சாப்பிட்டார். இவருக்கு எப்படி இருக்கும்? இனிமேல் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டார். வயிறாறு அங்கே சாப்பிட்டு விட்டார். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பரமஞானி நம்ம வீட்டில் வந்து சாப்பிடணும்னா எத்தனையோ ஜென்மத்தில் தவம் இருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. என்ன செய்யலாம்? கணக்கம்பட்டிக்கிட்ட ஒரு சாமி இருக்கார், மூட்டை சாமின்னு பேர்.
சில பேர் சாப்பாடு கொண்டே கொடுத்தா வாங்கி சாப்பிடுவார், சில பேர் கொடுத்தா முகத்தில் தூக்கி எரிஞ்சிருவார், சில சாப்பாட்டை மூட்டை கட்டி விட்டுருவார். உங்களுக்கு அருள் இருந்தால் தான் சாப்பாட்டை அவர் சாப்பிடுவார். அடுத்த வீட்டுக்குள்ளே போயிட்டார் சட்டிச்சாமி. இவர் வாசப்படியிலே தவங்கிடந்தார். 15 நிமிஷம் சாமி வெளியில் வந்துட்டார். இவர் விட்டு வாசலுக்கு வந்த உடனே இவர் அரமனசோடு கும்பிட்டார். சாமி என்ன சாப்பிடலாமா? சரி சாமி ஏமாத்த போகிறாரு, சும்மா கையை வச்சுட்டு போகிறாரு, இல்லை ரெண்டு வடையை தின்னுட்டு ஒரு பாயாசத்தை சாப்பிட்டு போயிடுவார், வயிறாட சாப்பிட மாட்டாரே. வருத்தம். சாமி உள்ளே வந்தார், உட்கார்ந்துட்டார், நிறைய வையின்னார். ஒன்றும் புரிய, நிறைய வை. சாதத்தை கொண்டாந்து ஒரு 5-6 சாப்பிட்ற சாதத்தை சாமிக்கு முன்னால் வச்சுட்டாங்க. அப்படியே ஒரு பக்ரானங்கள் டேம் கட்டினார். சாதத்தில் பருப்பு ஊற்று, நெய் ஊற்று, குழம்பு ஊற்று, எல்லாத்தையும் ஊற்றி செஞ்சார். இவ்வளவு சாதம், 10 யானை சாப்பிடலாம். எடுத்தார், மூச்சை இழுத்தார், பிராணாயாமம் பண்ணினார், அப்படியே சாப்பிட்டாரு, உள்ளே போயிடுச்சு. 10 சாப்பாடு முடிஞ்சு போச்சு. சாம்பாரில் செட்டியாருக்கு அரண்டு போச்சு, 50 பேருக்கு தான் சமைச்சிருக்கு. போகிற போக்க பார்த்தா சாமிக்கே தாங்காது போல இருக்கு. அடுத்து நிறைய வையின்னார், நிறைய வச்சாரு, ரசம் ஊத்து, அதுவும் உள்ளே போயிடுச்சு. மோர்க்குழம்பு அதில் 10, 30 சாப்பாடு முடிஞ்சு போச்சு. செட்டியார் காலில் விழுந்துட்டார். சாமி மன்னிச்சுக்கிடுங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு நினச்சேன். அதுக்கு தான் நீ சாப்பிட மாட்டேன்னு நினச்சில்ல, அதுக்கு தான். ஜாடராக்கினியை அதிகப்படுத்தினால் எவ்வளவு சாப்பாட்டையும் ஜீரணிக்கலாம், சாப்பிடாமலும் இருக்க முடியும், சாப்பிடவும் முடியும். அதான் ஞானிகள் சித்தர்கள். எந்திரிச்சார், சிரிச்சிட்டு ஓடி போயிட்டார். என்ன சொன்னார்? நிறைய வை, நிறைய வை, நிறைய வை. உன் குடும்பத்தில் பிள்ளை குட்டி நிறைய, இங்கே வை. உன் குடும்பத்தில் செல்வம் நிறைய, இங்கே வை. உன் குடும்பத்தில் புகழும் செல்வாக்கும் நிறைய, இங்கே வை. அந்த குடும்பத்தில் 6 ஆண் குழந்தை 3 பெண் குழந்தை 9 பிள்ளை பிறந்துச்சு. அப்புறம் பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரியாமல் போச்சு. அம்மா வரிசைக்கு பிள்ளை பிறந்தால் என்னத்தை காண முடியும்? 9 பாய் விரிச்சு வைப்பாக ராத்திரிக்கு நடந்த நிகழ்ச்சி. நவராத்திரிக்கு 9 பிள்ளைகளையும் காரில் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளையும் சாப்பிட்டது, பாய் விரித்து ராத்திரி படுத்தாச்சு. 1 பாய்க்கு பிள்ளைய காணாம், அப்புறம்தான் காணோம்னு தெரியுது. யாரை காண? டேர் நம்ம 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 வெங்கடேஸ்வரத்தை காணும் தேடுறாங்கிறாங்க. எங்கே தேடுறது? நவராத்திரியில் கோயிலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அழுதுகிட்டு நிற்கிறேன். ஒவ்வொரு கோயிலாக போய் கண்டுபிடிச்சு கூட்டி அந்த அத்தனை பிள்ளை பிறந்துச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்? அடியார்களுக்கு சோறு போட்டா 1000 ஜென்மத்து பாவம் தீரும். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகென உரைத்தார். இது நடந்த இடம் மயிலாப்பூர். மயிலாப்பூர் கோயில் இப்போ இருக்கிற இடத்துல முந்தி இல்லை. பழைய கோயில் எங்கே இருந்து தெரியுமோ? சாந்தோமில் ஒரு சர்ச் இருக்கு கடலை ஒட்டி, அதுதான் பழைய மயிலாப்பூர் கோயில். மயிலாப்பில் உள்ளார் அப்பர் சாமி பாடினாரே, அது அந்த கோயில். சம்பந்த சாமி பாடினாரே, அது அந்த கோயில். போர்ச்சுகீசியர்கள் வந்த பொழுது 1500 ஒட்டி அருணகிரிநாதருக்கு பின்னால, அருணகிரிநாதருக்கு பின்னால், அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்த பொழுது அந்த கோயிலை இடித்து விட்டார்கள், சர்ச்சு கட்டி விட்டார்கள். சர்ச்சு தூணில் அனுமார் இருக்கார், போய் பாருங்க. சர்ச்சு தூணுக்கு எப்படி அனுமார் போனார்? சிவன் கோயில் தூண் சர்ச்சில் இருக்கு. இப்போ எல்லாம் வெள்ளக்காரனே எழுதிட்டான் இதெல்லாம் உண்மைன்னு. போய் சாந்தோம் சர்ச்சில் பாருங்க, ஆஞ்சநேய சாமி இருக்கார் தூணில். சர்ச்சு கட்டி விட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. 300 வருஷத்துக்கு முன்னால் அருணகிரிநாதருக்கெல்லாம் அப்புறம் 1650 வச்சுங்களே உத்தேசமா, அப்போத்தான் மயிலை நாட்டு நாணியப்ப முதலியார் மகன் முத்தியப்ப முதலியார்னு ஒருத்தர்,
அவர் தான் இப்போ இருக்கிற மயிலாப்பூர் கோயிலை கட்டினவர். பழைய கோயில் போச்சு. மயிலாப்பூருக்கு என்ன சிறப்பு? பங்குனி உத்திரம். பங்குனி திருவிழாவிலே 63 பேர் நாயன்மார்கள் புறப்பாடு. 63 உற்சவம் அங்கே தான் பார்க்கணும். அற்புதமான உற்சவம். எல்லா நாயன்மார்களும் வர, அப்புறம் பிள்ளையாரும் முருகப்பெருமான் சிவபெருமான் எல்லாரும் வர, அந்த 4 மாட வீதியும் அன்னைக்கு கொள்ளாமல் தேவலோகமாக இருக்கும். ஐயடிகள் காடவர்கோன் மயிலாப்பூர பாடியிருக்கிறார். க்ஷேத்திர வெண்பான்னு பேர். குயிலொத்து இருள் குஞ்சி கொக்கொத்து. புரியுதா? முடி ஒரு காலத்தில் குயில் மாதிரி இருந்துச்சு, இப்போ கொக்கு மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதில்ல? குயில் மாதிரி கருப்பாக இருந்துச்சு, இப்போ கொக்கு மாதிரி வெளுத்து போச்சு. நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒரு கருப்பு முடி கூட வரமாட்டேங்குது. அப்படித்தானே? குயிலொத்து இருள் குஞ்சி, குஞ்சினா தலைமுடி. குயிலொத்து இருள் குஞ்சி கொக்கொத்து இருமல் பயில புகா முன்னம். ஒரு காலம் வந்துடும் இருமல் கிண் கிண்ணுங்க, அதுக்கு முன்னாலே மயிலை திருப்புன்னையங்கானல் சிந்தியாயாகில் இரு பின்னே அங்காந்துளைத்து. இந்த நிலை வர்றதுக்கு முன்னாலே மயிலாப்பூர் பெருமானை கும்பிடு. கும்பிடலையா இழைச்சு போய்கிட. முதுமை வர்றதுக்கு முன்னாலே மயிலாப்பூரை போய் கும்பிடு. கும்பிடலையா பிறவி எடுத்து இழைச்சு போ. அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவன் திருநாமத்தை சொல்லலை, அவனுடைய தீவண்ணத்தை நினைக்கலை, ஒரு காலம் திருக்கோயிலுக்கு போகலை, சாப்பிட்றதுக்கு முன்னாலே ஆண்டவனை நினைச்சு சாப்பிடலை, வெந்நீர் அணியலை. அப்படின்னா அந்த ஆள் எதுக்கு இருக்கிறான்? உலகத்திலே பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் உலக வாழ்க்கையை நடத்துறதுக்காக இருக்கிறான். திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலின் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். எதுக்குடா இவன் பிறந்தான்? அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்பர் சுவாமிகள் 6 திருமுறை திருத்தாண்டகம். அதான் மயிலாப்பூருக்கு இன்னொரு சிறப்பு தெரியுமா? உலக புகழ் பெற்ற ஒரு பரம ஞானி அங்கேதான் பிறந்தார். ரஷ்யாவில் ஒரு பெரிய நூலகம், லட்சக்கணக்கில் நூல்கள். எல்லா நூல்லையும் முதல்ல வைக்கப்பட்டிருக்கிற நூல் பைபிள், ரெண்டாவது வைக்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள். போய் பாருங்க, மாஸ்கோவில் மிகப்பெரிய லைப்ரரி, ரெண்டாவது நூல் திருக்குறள். ஏன்? எல்லா சமயத்துக்கும் பொதுவானது திருக்குறள். எல்லாரும் சொல்கிறான், ஐயங்கார் சொல்கிறார் அது நம்ம புத்தகம்ங்க. ஆமாம், ஆண்டவனை பற்றி வந்திருக்குல்ல, இல்லை பிரம்மாவை கும்பிட்றவர் அது நம்ம புஸ்தகம். சிவபெருமான் அடியார்கள் நஞ்சுண்ட கதை வந்திருக்கு அது நம்ம புஸ்தகம். பள்ளிவாசலில் கும்பிடுறவங்க கலாக்கள் பள்ளியில் வைத்தட்டாளுங்கிறார், அதனால திருவள்ளுவர் நம்மாள், அத்தனை பேரும் நம்மாளுங்கிறாங்க. எல்லா மதங்களும் சொல்லுது, எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால். அந்த நூல் திருவள்ளுவர் பிறந்த இடம் மயிலாப்பூர். கோயில் இருக்கு, திருவள்ளுவர் கோயில் இருக்கு. முண்டகக்கண்ணி அம்மன் கோயில்னு ஒன்று. இந்த பாவிகள் முண்டக்கண்ணி அம்மன்னு பேரை மாற்றி விட்டாங்க. அநியாயமாக இருக்கு எனக்கு. நம்ம இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதமும் இல்லை, அது தெரியாமல் தப்பு பண்ணுற நம்மளை மாதிரி முட்டாள்களும் கிடையாது. இது உலகறிந்த உண்மை. அற்புதமான திருக்கோயில். அயிலொத்தெழுமிரு விழியாலே அமுதொத்திடு மறுமொழியாலே சயிலத்தெழு துணை முலையாலே தடையுற்றடியனும் அடிவேனோ. ரெண்டு கண்ணும் வேல் மாதிரி இருக்கு, மொழி அமுதமாயிருக்கு, அவள் மார்பகங்கள் மலை மாதிரி இருக்கு. இவளை பார்த்து ஏமாந்து என் வாழ்க்கை வீணாக போகலாமா? யார் கேட்குறா?
அருணகிரிநாத சுவாமி. கையிலை பதியரன் முருகோனே, கடலக்கரை திரை அருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே. கடலுக்கு அருகிலே அலைகள் வீசுகின்ற மயிலை பதியில் உறைவோனே. இப்போ என்ன மயிலாப்பூரில் கடல் அலையாக வீசுது, இடம் மாறிப்போச்சு. பழைய கோயிலை வச்சு பாடுறார் அருணகிரிநாத சுவாமி. கடலக்கரை திரை அருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே, மகிமைக்கு அடியவர் பெருமாளே, மகிமைக்கு அடியவர் பெருமாளே. மயிலாப்பூர் திருப்புகள். நம்ம அடையாளம் கேட்டால் என்ன அடையாளம் சொல்லுவோம்? நம்ம வீடு எங்கே இருக்குன்னு ஒருத்தர் கேட்குறார். ஒரு ஆள் கேட்டானா, உங்கள் வீடு எங்கே இருக்குது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. இவனை வச்சு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? முந்தியெல்லாம் நல்ல அடையாளம் சொன்னோம். உங்கள் வீடு எங்கே இருக்குது? மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் அப்படி சொன்னோம், அப்புறம் கொஞ்சம் காலம் மாறுனுச்சு. உங்கள் வீடு எங்கே இருக்குது? தெற்கு மாசி வீதி ஆரிய பவானுக்கு பக்கத்தில் இருக்குது. மீனாட்சி கோயிலேருந்து ஆரிய பவானுக்கு இறங்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் காலம் ஆச்சு, உங்கள் வீடு எங்கே இருக்குது? சென்ட்ரல் சினிமா தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ சினிமா தியேட்டருக்கு இறங்கிட்டோம். இப்போ போய் கேட்டால் உங்கள் வீடு எங்கே இருக்குது? டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம எவ்வளவு முன்னேறிட்டோம் பார்த்தீங்களா? என்னைக்கு உருப்பட போகிறோமோ மீனாட்சிக்குத்தான் வெளிச்சோம். மீனாட்சி காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம், இந்த மக்கள் எப்படியாவது திருந்தணும், இந்த மண் எப்படியாவது திருந்தணும். அடையாளம் சொல்கிறோமில்ல, திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணியை பாடுறார். ஒருத்தர் கேட்குறார் திருவல்லிக்கேணி எங்கே இருக்குன்னு. அடையாளம் சொல்லணுமா இல்லையா? திருவல்லிக்கேணி எங்கே இருக்குது? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை பார்த்துருக்கிறீங்களா? மீசையோடு இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். சிவபெருமானை மீசையோடு பார்த்துருக்கிறீங்களா? காசிக்கு போங்க, அன்னபூரணி கோயில் சிவபெருமான் மீசையோடு காட்சி கொடுப்பார். பார்த்தசாரதி கோயில் பார்த்தசாரதி மீசையோடு காட்சி கொடுப்பார். திருவல்லிக்கேணி பெருமாள், திருவல்லிக்கேணிக்கு என்ன அடையாளமா? தேன்கள் மிக்க சோலை, பெரிய மாடங்கள் நிறைந்த மயிலாப்பூருக்கு பக்கத்தில் உள்ள திருவல்லிக்கேணி. ஆழ்வார் பாடுறார், தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே, பார்த்தன் தேர் முன் நின்றானை. பார்த்தன் தேருக்கு முன்னாலே சாரதியா நின்னது யாரு? பார்த்த சாரதி. அவரை எங்க பார்த்தேன்? தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. தேனமர் சோலைகள் சூழ்ந்த, பெரிய மாடங்கள் சூழ்ந்த மயிலாப்பூருக்கு பக்கத்திலே உள்ள திருவல்லிக்கேணியா. அப்போ மயிலாப்பூர் எப்படி இருந்திருக்கு ஒரு காலத்தில்? டாலமி எழுதுறான், யுவான் சுவாங் எழுதுறான் மயிலாப்பூர் பெருமை. பெரிய ஏடுகள் இருக்கிறதுல இந்த போர்ச்சுகீசியர் கதையெல்லாம் அவங்கள்ட்ட ரொம்ப தெரிஞ்சுக்கலாம். அத்தகைய மயிலாப்பூரிலே அன்னைக்கு கற்பகாம்பாள்னு பேர். இப்போத்தான் அம்மாள்கிட்ட வர்றேன், அவளுக்கு என்ன பேர்? கற்பகாம்பாள்னு பேர். இந்த கற்பகம் என்ன செய்யும்? நினைச்சதை கொடுக்கும். பகவான் ராமகிருஷ்ணர் கதை ஒன்று சொல்லுவார். ஒருத்தன் மே மாத வெயிலில் நடந்து போகிறான், ரொம்ப வேர்க்குது பசிக்குது. ஒரு மரத்தை பார்க்குறான், மரம் ரொம்ப அழகாக இருக்குது. மரத்தடியில் போய் சாஞ்சிட்டான், ரொம்ப வேர்க்குது, கொஞ்சம் காற்று வந்தால் தேவலை. உடனே தென்றல் காற்று அடிக்க ஆரம்பிச்சுது. தென்றல் காற்று உடம்புக்கு நல்லது. தெற்கிலேருந்து வர்ற காற்று தென்றல், வடக்கிலேருந்து வர்ற காற்று வாடை, மேற்கிலேருந்து வர்ற காற்று மேல் காற்று, கிழக்கிலேருந்து வர்ற காற்று கொண்டல். தெற்கிலேருந்து வர்ற தென்றல் காற்று பட்டா உடம்பு நல்லா இருக்கும். அதனால தான் நடராஜா தெற்கு நோக்கி ஆடுறாரு. ஆடுற போது களைப்பாக இருக்கும்ல, தென்றல் காற்று முகத்தில் பட்டால் நல்லா இருக்கும்ல. நடராஜா தெற்கு நோக்கி ஆடுற, காலை மாற்றுவார், திசையை மாற்ற மாட்டார். சரிதானே? இன்னும் ஒன்று, தமிழ் தெற்கில் தானே இருக்குது. பாடுற ஆள் தெற்கில் உட்கார்ந்து இருக்க பொழுது இவர் எப்படி வேறு பக்கம் பார்க்க முடியும்? அதனால பாடுற ஆள் பாட்டுக்கு தெற்கு நோக்கி ஆடுறாராம். நம்ம திருவிளையாடல் புராணம் பேசுகிறது.
அப்படி கற்பக மரத்துங்களை உட்கார்ந்தா தென்றல் காற்று அடிச்சுது, நல்லா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவலை, எதுத்தாப்புல தண்ணி வந்துருச்சு குடிச்சான், இளநீர் மாதிரி இருக்கு. ஆகா மகிழ்ச்சி, பசிக்குது கொஞ்சம் சோறு கிடைச்சா தேவலை. இதான் மனுஷ இயல்பு, கிடைச்சதோடு நிறுத்த மாட்டான், அடுத்து 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 கேட்டுக்கிட்டே இருப்பான், மாற்ற முடியாது. சோறு கிடைச்சா தேவலை, அறுசுவை உண்டி வந்துருச்சு, கைப்பு கார்ப்பு உப்பு துவர்ப்பு இனிப்பு புளிப்பு எல்லாம் வந்துருச்சு சாப்பாட்டில். ஆகா இவ்வளவு சாப்பாடா, இலையும் வந்துருச்சு, போட்டு சாப்பிட வேண்டியதுதானே. பரிமாறுறதுக்கு ஒரு அழகான இளம்பெண் வந்தா தேவலையேன்னு நினைச்சேன், ஒரு அழகான இளம்பெண் வந்துருச்சு. வயது 16 இருக்கும் இளவயது மங்கைங்கிறார்ல பாரதி, மங்கியதோர் கனவினிலே, மங்கியதோர் இரவினிலே கனவில் இது கண்டேன். 16 வயசு பொண்ணா வந்து கம்பீரமா நிக்குது, சோறு போட்டது இவன் வயிறார சாப்பிட்டான். வீட்டில் பொண்டாட்டியோ தாயோ சகோதரியோ சோறு போட சாப்பிடணும், அது உடம்பில் ஒட்டும். சமயக்காரன் போட சாப்பிட்டா அது அப்படி அப்படித்தான், அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். ஒரு பொண்ணு வந்து சாப்பாடு போட்டது, வயிறார சாப்பிட்டான், அவளை பார்த்துக்கிட்டே எல்லா சோத்தையும் சாப்பிட்டு விட்டேன், முடிஞ்சுது. ரொம்ப களைப்பாக இருக்கு, கொஞ்சம் படுத்தா தேவலை. ஒரு கட்டில் மெத்தையும் இருக்குமா, கட்டில் மெத்தையும் வந்துருச்சு. சார் அந்த மரம் எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க, யோசிப்போம், சொல்கிறேன் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். கட்டில் மெத்தையும் வந்துருச்சு, நினைச்சதெல்லாம் நடக்குது. கட்டிலில் ஏறி படுத்தா மெத்தையில் படுத்தா நல்ல சுகமாக இருக்குது. இது வரைக்கும் ஒழுங்காக நினைச்சான்ல, தப்பாக நினைச்சான். என்ன தப்பா நினைச்சான், நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் தப்பா நினைக்கல, இது பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. அவர் தப்பா நினைச்சான், என்ன நினைச்சான், நினைச்சதெல்லாம் நடக்குது. இப்போ ஒரு புலி வந்து என் மேல பாஞ்சிட்டா, புலி வந்து பாஞ்சது முடிஞ்சு போச்சு, சரிதானா? ஏன் இவன் உட்கார்ந்திருந்த மரம் கற்பக மரம், கற்பக மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு எதை நினைத்தாலும் அது கிடைக்கும். இந்த கற்பக மரத்துக்கு வறுமை வந்தா பிள்ளையார் பட்டிக்கு போகுமா, கற்பக பிள்ளையார் காலில் விழுந்து கும்பிடுமா, எது கற்பக மரம். கோயிலூர் ஆண்டவர் பாடுறார், முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானை, அற்ப சுகத்தினை அழுத்த ஐங்கரனை பிற்பவமும் அகற்றும் கோவை, சொற்படுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை, கற்பகத்தின் மிடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். கற்பகத்தின் மிடியகற்றும், மிடின்னா வறுமையின்னு அர்த்தம். கற்பக மரத்துக்கு வறுமை வந்துட்டா கற்பக பிள்ளையார்கிட்ட போய் காலில் விழுமா, அவர் காப்பாற்றுவாராம். நம்மளும் கற்பக பிள்ளையார்கிட்ட போயிடலாம் இல்லை சார். கற்பக பிள்ளையாட்ட போகணும்னா ரொம்ப தூரம் இல்லை போகணும், அது என்ன காரைக்குடி கிட்டையில் இருக்கு, வேண்டாம் ஐயா சென்னைக்கு போயிடுவோம் கற்பக அம்பாள்கிட்ட, அடேங்கப்பா அது அதை விட தூரம் இல்லை, 450 கிலோமீட்டரில் போகணும் இங்கேருந்து, வேணாம் விடுங்க, 5 நிமிஷத்தில் போய் கற்பகத்தை பார்த்துடலாம். இங்கேருந்து எந்திரிச்சு 5 நிமிஷத்தில் போய் கற்பகத்தை பார்த்துடலாம். அது யாரு, அது எங்கே இருக்கு, கல்யாண மண்டபத்திலேருந்து 5 நிமிஷத்தில் நடந்து போய் கற்பகத்தை பார்க்குற அளவுக்கு கற்பகம் எங்கே இருக்குன்னா மதுரை கோயிலில் தானே இருக்கணும். மதுரை கோயிலில் எங்கே இருக்கு, காலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே, உயிரால வாழ துணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளி பூத்து அருள் படுத்த மலர் கற்பகமே. குமரகுருபர சுவாமி மீனாட்சிய கற்பகமேன்னு பாடுறாரு. என்ன, மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே. கற்பகம் யாரு, நம்ம மீனாட்சி. மயிலாப்பூருக்கு கற்பகாம்பாள், மதுரைக்கு கயற்கண் நாயகி, இரண்டும் கற்பகம். குமரகுருபர சுவாமி பாடுறாரு, மலர் கற்பகமே எழுதா சொல் மலலை ததும்பு பசுங்குதலை, சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணை கோர் துணையாகி, துவாத சாந்த பெருவழியில் துரியங்கடந்த பரநாத
மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே, முக்கச்சுடர்க்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தந்தருகவே. இப்ப நம்ம மயிலாப்பூர் கற்பகத்துக்கிட்ட போறோம். கல்கத்தாவின் செல்வ வளத்துக்கு காரணம் தட்சிணகாளி. கல்கத்தாவில் ஒரு காளி இருக்கு தெரியுமில்ல, நாக்கு இவ்வளவுக்கு தொங்கும். நாங்கள் 10 நாள் தமிழ் மன்றத்தில் சொற்பொழிவுக்காக போனேன். அங்கே இருந்த ஒரு புண்ணியவான் காளி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனார். ஐயா பையில் 10 ரூபாய்க்கு மேலே வச்சுக்காதீங்கன்னார். அவர் சொன்ன வார்த்தை ஒத்துக்கிட்டு 10 ரூபா தான் கொண்டுகிட்டு போனேன். கோயிலுக்குள்ளே போங்க ஜாக்கிரதைன்னார். என் பின்னாலே வந்தார். உள்ளே போன உடனே பைக்குள்ளே கையை விட்டு எடுத்துக்கிட்டான். குனிஞ்சேன், முதுகில் ஒரு அடி ஓங்கி அடித்தான் பாருங்க, எனக்கு நாக்கு வெளியில் வந்துருச்சு. அவங்க பாவம் போயிருமா, 10 ரூபாயை கொடுத்து அடி வாங்கி. ஆனால் அம்பாள் அற்புதமாக இருக்கா, அவளை பார்க்கறதுக்கு 100 அடி கூட வாங்கலாம். கல்கத்தா காளி ஆனால் ஒன்று பலி கொடுத்துக்கிட்டே இருக்கான், எடுத்து கொண்டுக்கிட்டே போகிறான். வழியெல்லாம் ரத்தம் வழியுது. கல்கத்தாவில் 2 காளி, ஒன்று இந்த அசைவ காளி, இன்னொன்று பகவான் ராமகிருஷ்ணர் கும்பிட்ட சைவக்காளி. அது 2 நாளைக்கு அப்புறம் பார்க்க போகிறோம். பவதாரிணின்னு அவளுக்கு பேர். 10வது நாள் அவளை பற்றி பேச போகிறோம். கல்கத்தாவின் வளத்துக்கு காரணம் தட்சிணகாளி, மும்பையின் வளத்துக்கு காரணம் மகாலட்சுமி, சென்னையின் வளத்துக்கு காரணம் கற்பகாம்பாள். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. அப்புறம் இந்த பாட்டை மறக்க முடியுமா? கற்பகம்னு சொன்னால் இதாங்க நினப்புக்கு வரும். அம்மா நற்கதி அருள்வாயம்மா, அந்த புண்ணியவன் என்ன பாட்டு பாடியிருக்கார், அழகான பாட்டு. அந்த கற்பக வல்லி தெற்கு நோக்கிய கோலம், தெற்கு நோக்கிய கோலமும் வேகத்துக்கு அடையாளம், நின்ற திருக்கோலம் ரொம்ப அழகு. வாசப்புள்ள நின்னாலே உள்ள வாடான்னு கூப்பிடுவா, கொஞ்சம் முகத்தை பார்த்தால தெரியும் அவளது பேர் அழகி. ஆடும் மயிலாய் உருவெடுத்து, அவ எப்படி வந்தா, மயிலா வந்தாளா, ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அரிச்சித்த நாயகியே. மயிலாய் வந்து கும்பிட்ட பெருமாட்டியே, நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய். உன் திருநாமத்தை சொல்லணும் உன்னை கும்பிடணும், காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே. காடு போன்ற பெரிய தலைமுடியை உடைய மயிலாபுரி கற்பகமே, உன்னை கும்பிட வேண்டும் உன் நாமங்களை சொல்ல வேண்டும் ஆடும் மயிலாய் உருவடு. அம்மா 10 வேண்டுகோள் அவள்கிட்ட. எத்தனை வேண்டுகோள்? 10 வேண்டுகோள். 1, கல்லாம என்னும் ஒரு பொல்லாத பாவியால், இல்லை இல்லாம என்னும் ஒரு பொல்லாத பாவியால் என் நேரமிடருறாமல். இல்லாமைனா என்ன? வறுமை. எனக்கு வறுமை வரக்கூடாது, வறுமை வந்துட்டா எல்லாம் போயிடும். ஒரு வீட்டு ஜன்னல்ல 20 சட்டை தொங்குது, பணக்கார விட்டு ஜன்னல். கீழே ஒரு 7 குழந்தை நிமிந்து பார்க்குது. இது ஒரு சட்டை போட்டிருக்கு 1000 கிழிச்சல், நிமிந்து பார்த்தது. ஒரு கவிஞன் பக்கத்தில் போனான், என்னம்மான்னு கேட்டான். அந்த குழந்தை சொன்னது, எதிர் வீட்டு மாடியில், இல்லை இப்படி சொல்கிறேன், எதிர் வீட்டு ஜன்னலில் எத்தனை சட்டைகள், என்னுடைய சட்டையில் எத்தனை ஜன்னல்கள். சட்டை கிழிஞ்சிருக்கு. கண்ணதாசன் சொல்லுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம். வறுமை. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசிவந்திட பறந்து போம். வறுமை வந்துட்டா என்ன வேணாலும் செய்வான், பிள்ளையை விற்பான் பொண்டாட்டியை விற்பான் அவனையே வித்து விடுவான். தாயே எனக்கு வறுமை வரப்படாது. 2, ஏற்காமல், நான் அடுத்தவங்கிட்ட போய் பிச்சை வாங்கப்படாது. பாரதியார்கிட்ட ஏதாச்சும் பணம் அவர் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். அவர் வாங்குற பொழுது என்ன செய்வார் தெரியுமா?
பாண்டியா நீ கையில் வச்சுக்கோ நான் எடுத்துக்கிறேன் பாரு. ஏன் கவிஞன் கை தாழப்படாதான், நீ வச்சுக்கோ நான் எடுத்துக்கிறேன், யார்கிட்டையும் பிச்சை ஏற்கப்படாது. மூணாவது, ஏற்பவர்க்கு இல்லை என்று உரையாமல். ஒருத்த வந்து பிச்சை கேட்கிறான் அவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. பத்து கேட்கிறார், ஏற்பவர்க்கு இல்லை என்று உரையாமல். வாரி வாரி கொடுத்தவனுக்கு மேல் உலகத்திலே அது டெபாசிட் ஆகுதான். பெற்றான் பொருள் வைப்புளி அற்றார் அடிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. திருவள்ளுவர். கர்ண மகாராஜா இடது கையில் வெள்ளி கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி பின்னால் நிற்கிறான். ஒரு பிராமணர் அங்கேருந்து வந்தார். மகாராஜா யாகம் பண்ணுறேன் பணம் வேணும்னு கேட்டார். என்ன பண்ணான் தெரியுமில்ல, இடது கையில் இருந்த எண்ணெய் கிண்ணம் பெரிய வெள்ளி கிண்ணம் அப்படியே இடக்கையால் கொடுத்துட்டான். வாங்கிட்டு போயிட்டார். பொண்டாட்டி பின்னால் நிற்கிறா ராஜகுமாரி. இவர் தேரோட்டி மகன், அப்படித்தான் எல்லாரும் நினைச்ச காலம். ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொன்னான். யாராவது கேட்டா வலது கையால இல்லை பிச்சை கொடுக்கணும், இடது கையினால கொடுக்குறீங்களே, இது சத்திரியனுக்குல்ல தெரியும்னா. அப்ப என்ன அர்த்தம், நீ சத்திரியன் இல்லைன்னு ஒரு குத்து குத்துறா. அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஆமா அம்மா வலது கையினால தான் கொடுக்கணும், ஆனா இடது கையில் இருக்கிற வெள்ளி கிண்ணத்தை வலது கைக்கு மாத்துறதுக்குள்ள மனசு மாறிப்போச்சுன்னா இந்த ஆளு நல்லாத்தானே இருக்கான், ஒரு வேலை வெட்டி பார்க்கப்படாதா, இவனுக்கு என்ன வெள்ளிக்கிண்ணமா கொடுக்கணும், ரெண்டு ரூபா கொடுத்தா பத்தாதா, மனசு மாறிப்போனா என்ன பண்றது, நினைச்சா உடனே கொடுக்கணும், அது கொடுத்து கொடுத்து பழகினவனுக்கு இல்லை தெரியும்னா. கர்ணனுக்கு என்ன கேட்கிறார், ஏற்பவர்க்கு இல்லை என்று உரையாமல் இழி தொழில்கள் செய்திடாமல். எப்பவும் நல்ல தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்கணும், தப்பான தொழில் பண்ணி சம்பாதிச்ச பணம் தப்பாவே போயிடும். நடந்த கதை, எனக்கு வேண்டிய ஒருத்தர் பாலில் பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றுவார். அப்போ அது தப்பு, இப்போ அது பரவாயில்ல, வேற ஒன்றும் சொல்லப்படாது. ஒரு படி பாலுக்கு ஒரு படி தண்ணி ஊற்றி ரெண்டு படியாக விற்று விடுவார், வித்து பணத்தை கொண்டாடுவார். நகை நட்டெல்லாம் வாங்கினார் பொண்டாட்டிக்கு. ஒரு நாள் ரெண்டு பேரும் அக்கறைக்கு போயிட்டு திரும்புகிறாங்க, ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சு. ஆற்று வெள்ளம் என்னன்னு பேப்பரை பார்த்தா வெள்ள தெரியும். வெள்ளம் வந்தவொடனே ரெண்டு பேரும் தடுமாறி தப்பிச்சு இந்த அக்கறைக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா போட்டிருந்த நகையில் பாதி நகை போயிடுச்சு, பாதி நகை தான் தப்பிச்சுது. ஒரு சாமியார் அங்கேருந்து வந்தார், பால் வித்த காசு அம்மா மேல நகையா நிக்குது, தண்ணி வித்த காசு தண்ணியோட போயிருச்சுன்னாரு. நினப்பில் வச்சுங்க, தப்பா சம்பாதிக்கிற காசு புள்ள குட்டிகளுக்கு நிலைக்காது. இதெல்லாம் சத்தியம், இன்னைக்கு இருக்காப்புல தெரியும், நாளைக்கு தப்பா சம்பாதிச்ச காசு தப்பாவே போயிடும். நம்ப நடியவர்க்கு நல்கா திரவியங்கள், பம்புக்காம் பேய்க்காம் பரத்தையற்காம் வம்புக்காம் கள்ளுக்காம் கொள்ளைக்காம் கள்ளர்காம் தீக்காகுங்கான். யார் பாடுறா பழைய பாட்டு, கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கள்ளர்காம் தீக்காகுங்கான். இப்படி போயிருமா காசு, கொள்ளையில் போயிடும், ராஜா வந்து வரி போட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவான், இல்லை தண்ணியில் போயிடும், இல்லை தண்ணியில் போயிடும், எப்படியோ போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இழி தொழில்கள் செய்திடாமல், கல்லாத புல்லர் உறவு இல்லாமல். படிக்காதவன் கூட உறவு வச்சுக்கப்படாது, நம்மளை கவுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. கல்லாத புல்லர். ஒரு செட்டியார் இடுப்பில் 1000 ரூபா பணம் வச்சிருந்தார். இருட்டு நேரம், காட்டு வழி, பணத்தை கொண்டுகிட்டு போகணும், பயமாக இருக்கு. அந்த பக்கம் ஒரு ஆள் கண்ணங்கரியில்னு தடியான ஆள் வந்தான், முட்டா பையன், பலசாலி. டே துணைக்கு வர்றியா, வர்றேன், காசு கொடுப்பியான்ன, 1 ரூபா தரண்டா,
அந்த காலத்தில் ஒரு ரூபாயெல்லாம் பெருசு, ஒரு ரூபாயை இப்போவே கொடு. வாங்கி வச்சுட்டான், இடுப்பில் முடிஞ்சிட்டான். முடிஞ்சிட்டு ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. ராத்திரி 11 மணி ஆவுன்னு கொட்டாகி விட்டேன். என்னடா ரொம்ப தூக்கம் வருது, என்ன என்னடா பண்ணுறது, இங்கே படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு போவான், டே பொட்டை காடுறா, நான் மாட்டேன்னு படுத்துட்டேன். வழியில் குறுக்கில் படுத்துட்டேன், நல்லா தூங்கிட்டேன். செட்டியார் என்ன செய்வார், ஓரத்தில் போய் ஒரு செடிக்கு பின்னால் படுத்துட்டார். மூச்சோடாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கார், தூங்கப்படாது. ஏன், மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் வரத்தானே செய்யும். உட்கார்ந்துருக்கார். ராத்திரி 2 மணி, திருட போகிறவங்க 2-3 பேர் அந்த வழியாக போனான். இவன் கருவக்கட்ட மாதிரி படுத்து கிடந்தானா, ஒருத்தன் மிதிச்சு விட்டான். டேய் நடுவழியில் கட்டை கிடக்குதுறான். இந்த பையன் சும்மா இருக்க வேண்டியான, யாரை பார்த்து கட்டைங்கிறான். சும்மா இருந்தால் அவன் பாட்டுக்கு போயிருப்பேன். அதான் முட்டாளுங்கிறது, பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசப்படாது. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். யாரை பார்த்து கருவை கட்டைங்கிற அடித்து நிறுத்தி விட்டாங்க. என்னடா இவன்ட்டு என்னமா இருக்க, பிடுங்கடா. பார்த்தா 1 ரூபா இருக்கு, பிடுங்கிட்டாங்க. 1 ரூபாயை வாங்கி பார்த்தாங்க. டேய் காசு தேஞ்சிருக்கு, செல்லாத காசாவில் இருக்கும் போல இருக்கு. ஓ செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் பின்னால் இருக்காரு, போய் கேளு, அவர் தான் கொடுத்தாரு. செட்டியார் மாட்டிக்கிட்டாரு, 1000 ரூபாயும் போச்சு. அவரே தனியாக போயிருந்தா கூட காப்பாற்றிருப்பாங்க. என்ன பண்ண, புரியுதா? அதுதான் கல்லாத புல்லர் உறவில்லாமல். அறிவாளியோட பேசினா 100 நூல் படித்ததுக்கு சமானம், 100 நூல் படித்ததுக்கு சமானம். நாங்கள் எவ்வளவு காலமாக படித்ததை இப்போ சொல்கிறோம் தெரியுமா? 70 வருஷமாக படித்ததை இப்போ கொண்டாந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுக்காகத்தான் அதுக்கு மரியாதை, அதுக்கு எல்லா பெருமக்களும் நமக்கு பெரும் நண்பர்களாக உறவினர்களாக மாறுகிறார்கள். கல்லாத புல்லர் உறவில்லாமல், அடுபிணி கனவிலும் என்னை தொடாமல். நோய் வரப்படாது, நோய் வந்துட்டா போச்சு. எத்தனை கோடி இருந்து என்ன பண்ண, அனுபவிக்க முடியாது. ஒரே வார்த்தை கடவுள்கிட்ட கேட்கிறாராம், என்ன, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கற்ற பெரியோர்களோடு தர்க்கித்து எதிர்த்து கடிந்த சொல் சொல்லிடாமல். பெரியவங்களோட பேசினா அவங்களோட இணைஞ்சு பேசணும், தப்பாக பேசிடப்படாது. மகாகவி பாரதி திருநெல்வேலி முத்தையா பிள்ளை கடை, முத்தையா பிள்ளை கடையில் சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு மகாகவி பாரதியும் ஒரு 10 பேர் உட்காருவாங்களாம். நெல்லையப்ப பிள்ளைன்னு ஒருத்தர், மகாகவி பாரதி, எல்லாரும் உட்காருவாங்களாம். எப்போ, 1917-18, 100 வருஷத்துக்கு முன்னால். முத்தையா பிள்ளை கடை, சாதாரண பெட்டி கடை. எல்லாரும் உட்கார்ந்த உடனே பாரதியார், பைரன், கீட்ஸ், ஷேக்ஸ்பியர் எல்லாத்தையும் பற்றி பேசுவாராம். எல்லாரும் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்களாம். இந்தியாவை பற்றி பேசுவாராம். சுதந்திரத்தை பற்றி ரொம்ப பேசாத காலம், ஏதோ ஓரளவுக்கு பேசுவாராம். எல்லாரும் கேட்பாங்களாம், 3 மணி நேரம் பேசுவாங்களாம். ஒரு நாள் அங்கே வந்தவர் என்ன பண்ணி விட்டார், இதை வேடிக்கை பார்த்து விட்டு, யோ ஒரு கடையில் 3 மணி நேரம் இப்படி எவனாவது பேசுவாங்களா? பாரதி நிமிர்ந்தாராம், பாண்டியா இது கடை அல்ல, கடை சங்கம்னாராம். எப்படி இருக்கு, மதுரையிலே இருந்துச்ச கடைச்சங்கம், புலவர்கள் 49 பேர் இருந்தார்களே, சிவபெருமான் தலைமை தாங்கினாரே, இது கடை சங்கம்னாராம். காலில் விழுந்து கும்பிட்டுட்டான். அப்படிப்பட்ட பெரியோர்களோடு உறவு கொள்கிற பொழுது பார்த்து பேசணும், நம்ம எதையாவது பேசிடப்படாது. முட்டாள் பணம் சேர்க்கலாம், அறிவாளி தான் பணத்தை காப்பாற்ற முடியும். அப்போ அறிவு வேணுமா இல்லையா? கற்ற பெரியோர்களோடு தர்க்கித்து எதிர்த்து கடிந்த சொல் சொல்லிடாமல். அடுத்தது 8வது, கொல்லாது கொல்லும் அடமங்கையர்கள் இங்கித கொங்கையில் மயங்கிடாமல். பெண்களை பார்த்து அதில் மயங்கிடப்படாது. ஏன்னா பகவான் உலக நடக்கணுங்கிறதுக்காக பெண்களுக்கு பேரழகை கொடுத்து விட்டான். இல்லாட்டி உலகம் நடக்காதம்மா, குழந்தை வேணும், அதுக்கு குழந்தை வேணும், அதுக்கு குழந்தை வேணும், கொடுத்து விட்டான்.
இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். கண்ணதாசன் சொல்லுவார்ல, போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கண்ணியரை ஏசுதடி உள்ளம், இது காலிடறி யானை விழும் பள்ளம். இந்த காமம் யானை விழுந்து செத்து போற பள்ளம், இது வந்துடப்படாது. அப்புறம் குறையொன்றுமில்லாமல் எட்டாவது, ஒன்பதாவது குறையொன்றுமில்லாமல். எல்லாரும் மனசுல குறை இருக்கு, இருக்கப்படாது. எல்லாம் நிறைவு. கடவுள் என்ன கொடுத்திருக்காரோ அது நிறைவு. அப்பதான் மனசுக்கு நிம்மதி. இல்லாததையே நினைச்சா துன்பம் வந்துடும். நிம்மதிக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த நாட்டில் ஒரு பிரதமர் ஒரு நாள் போய் செயலாளரை பார்க்கிறார், மத்திய அரசின் செயலாளர் சீஃப் செக்ரட்டரிங்கிறமே அவரை போய் பார்க்கிறார். யாரு? பிரதம மந்திரி. அடுத்த மாசம் என் சம்பளத்தில் 25 ரூபாய் குறைச்சு விடுங்க. எந்த பிரதமராவது சொல்லுவாரா? என் சம்பளத்தில் 25 ரூபாய் குறைச்சு போடுங்க. அவருக்கு ஒன்றும் புரியலை. ஜி, ஏன் இப்படி சொல்கிறீங்க? இந்த மாதம் நீங்கள் கொடுத்த சம்பளத்தை என் பொண்டாட்டி லலிதாட்ட கொடுத்தேன், செலவழிச்சுட்டு 25 ரூபாய் மிச்சம் வச்சிருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? என் செலவுக்கு மேலே நான் அரசாங்கத்தில் சம்பளம் கொள்ளையடிக்கிறேன்னு அர்த்தம். நான் அப்படி வாங்கப்படாது. இந்தாங்க இந்த 25 ரூபாயை வச்சுங்க, அடுத்த மாத்தையிலிருந்து 25 ரூபாய் எனக்கு சம்பளத்தை குறைச்சி போடுங்க. இந்தியாவில் பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி, என்ன நிறைவு! அந்த பொண்டாட்டி எப்படி தெரியுமா? லலிதா சாஸ்திரி, ஏவி மெய்யப்ப செட்டியார் டெல்லியில் போய் ஒரு கேசட்டு ரிலீஸ் பண்ணார். அந்த அம்மா வந்து வாங்கிட்டாங்க, பிரதமருடைய மனைவி. 7-8000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தார். அந்த அம்மா மேடையில் வாங்கிக்கிட்டாங்க. செட்டியார் வந்துட்டார் டெல்லியில் அவருடைய அறைக்கு. ராத்திரி 8 மணி, யாரோ ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறான். கதவை திறந்தார், பட்டு புடவை திரும்ப வந்துருச்சு. ஒரு கடிதம்: நான் இந்த நாட்டு பிரதமரின் மனைவி, எதையும் யாரிடத்திலிருந்தும் நான் வாங்கிக் கொள்வது தவறு, மேடையில் நாகரிகத்துக்காக பெற்றுக்கொண்டேன், திருப்பி அனுப்பியிருக்கிறேன், நன்றி லலிதா சாஸ்திரி. பொண்டாட்டி அப்படி, பிள்ளை எப்படி? டெல்லியில் ஒரு காலேஜ், காலேஜில் சேர்றதுக்கு பிள்ளை விண்ணப்பம் எழுதிவிட்டான். பிரின்ஸிபல்கிட்ட போய் நிற்கிறான். பிரின்ஸிபல் படிச்சுக்கிட்டே வரார். உங்கள் அப்பா பேர் என்ன? எல்பி சாஸ்திரி. லால் பகதூர்னு சொன்னால் தெரிஞ்சு போயிடும். எல்பி சாஸ்திரி. என்னது விலாசம்? 10 ஜன்பத்து ரோடுன்னு போட்டிருக்க. இது பிரதம மந்திரி வீட்டு விலாசம் இல்லைன்னாராம். தலையை குனிஞ்சானா, அவர் தான் எங்கள் அப்பான்னானா. இடம் கொடுக்கறதுக்கு முன்னால் பிரதமர் பிள்ளைன்னு சொல்லலை. பிரதமர் நம்மளா இருந்தால் பிரதமர் பிள்ளை போவானா? பிரின்ஸிபல் வீட்டுக்கு வந்து பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகணும். நம்ம காலத்தில் பிரதமர் பிள்ளைன்னு பையன் சொல்லலை. எல்பி சாஸ்திரி, 10 ஜன்பத்தரோடு. எப்படி குடும்பம் பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவில் மறந்துடாதீங்க, அப்படி ஒரு காலம் வருமானு தெரியலை. இப்போ நான் சொன்னால் பல பேர் நம்ப மாட்டாங்க, அதுக்குத்தான் பேரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். குறையொன்றுமில்லாமல் உனதடிமை செய்ய அருள் கூட்டுவாய். 10 கேட்டுவிட்டார். உனதடிமையாக இருக்கணுங்கிறது 10வது. மதவேளை முன்வெல்லாமை வென்றவன் இடத்தில் வளர அமுதமே. மன்மதனை வென்றவனுடைய இடத்திலே இருக்கக்கூடிய அமுதமே. விரிபொழில் திருமயிலை வாழ் விரைமலர்குழல் வல்லி மறைமலர்பதவல்லி விமலி கற்பகவல்லியே. கற்பகவல்லியை கும்பிட்டா என்ன ஆகும்? ஒரு வெள்ளக்காரன் எழுதியிருக்கான், எவ்ரி திங் இஸ் ப்ரீ ரிட்டன். அந்த வார்த்தை அப்படியே சொல், எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. இன்னைக்கு சாயந்தரம் மயிலாப்பூர் கற்பகாம்பாளை பற்றி யார் யார் கேட்பாங்க? தீர்மானிக்கப்பட்டது. எவ்ரி திங் இஸ் ப்ரீ ரிட்டன் பட் வித் ஹெல்ப் ஆஃப்
காடஸ் கற்பகவல்லி இட் மே பி ரீ ரிட்டன் அவை எழுதுறான் இட் இஸ் ப்ரீ ரிட்டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் காடஸ் கற்பகவல்லி இட் மே பி ரீ ரிட்டன் எல்லாம் முன்னால் தீர்மானிக்கப்பட்டவை கற்பகவல்லியின் பொற்பதங்களை பிடித்து கொண்டால் அவை எல்லாவற்றையும் திரும்ப எழுதிப்படலாம் நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல இப்போ பிடிச்சிக்கணுமா வேண்டாமா அவளை பாடுறாரு பாருங்க பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதலமெல்லாம் பொற்புடன் அழித்தி சிவசக்தி இமவான் உதவு புத்திரி மகமாயி என்றே அம்மா இவ்வளவு பேருஞ்சொல்லி சீரணி தமிழ் கவிதை செப்பி முறையிடுவது உன் செவிதனக்கேறவில்லையோ இவ்வளவு நேரம் நான் பல பாட்டு சொல்லிட்டேன் உன் காதில் அது ஏறலையா தேகி என்றாலும் உனக்கு ஈய வகை இல்லையோ இவர் இப்படி சொன்ன உடனே அம்பாள் என்ன சொல்லி இருக்கிறா நான் என்ன உனக்கு கொடுக்க முடியும் எங்கள் வீட்டுக்காரரே பிச்சை எடுக்கிறாரு ஆமாம் பிச்சை எடுக்கிறாரா இல்லையா எடுக்கிறாரா இல்லையா பிக்ஷாடன மூர்த்தி தேகின்னா பிச்சை எடுக்கிற ஆள் தேகி என்றாலும் உனக்கு ஈய வகை இல்லையோ நீ 32 அறங்களும் செய்யக்கூடிய ராஜாத்தி உன்னால கொடுக்க முடியாதா தீனரட்சகி அல்லவோ தீனர்களை ரட்சிப்பவள் இல்லையா ஆர் உலகினில் பெற்ற தாயன்றி மக்கள் தமை ஆதரிப்பவர்கள் சொல்லாய் தாய் தவிர பிள்ளைய வேற யாரு ஏத்துக்குவா தாய் தள்ளுன பிள்ளைய பேய் கூட ஏத்துக்காதே அன்னையே இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய் இன்னும் பராமுகமாய் இருக்காமல் என்னை காப்பாற்ற வேண்டும் மேருவை வளைத்தவன் இடத்தில் வளர் அமுதமே விரிபொழில் திருமயிலை வாழ் விரைமலர் குழல் வல்லி மறைமலர்பதவல்லி விமலி கற்பகவல்லியே கணவனும் மனைவியும் எப்படி தெரியுமா அவள்கிட்ட போய் இவர் பிச்சை எடுத்தாராம் யாழ்கிட்ட அன்னபூரணி மாதாட்ட போய் இவர் பிச்சைக்கு நின்னாராம் ஏன் அப்படி இந்த பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்து ஒழுங்கான ஆளுக்கு முதல்ல பிச்சை போட்டால் பிச்சை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மணிமேகலையில் சொன்ன மாதிரி அம்பாள் முதல் பிச்சை யாருக்கு போடுறா காசி விஸ்வநாதருக்கு போடுறா ரெண்டு அப்படி அடியார்களிடத்திலே நான் அன்பை பிச்சை எடுக்கிறேன் நீ அவர்களுக்கு ஞானத்தை கொடு புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி இல்லை இருக்கணும் ஒன்று படித்தேன் இப்போ கணவனும் மனைவியும் கடைக்கு போகிறாங்க ஜவுளி கடை அந்த அம்மா சேலை எடுத்தா கனமான சேலை நல்ல கணம் புருஷன் கேட்டான் ஏன் இவ்வளவு கணமாக புடவை எடுக்கிற அவ சொன்னாலாம் நான் தானே கட்டிக்க போகிறேன் உங்களுக்கு என்ன அது சரி நான் தானே துவைக்க போகிறேன் நானா அவன் அவன் கவலை அவனுக்கு நம்ம பார்த்த நிலைமையை பார்த்தீங்களா கணவனும் ஆமாங்க நீ பாட்டுக்கு புடவையை கட்டிட்டு போயிடுவேன் நாளில் எடுத்து துவைக்கணும் கொஞ்சம் லேசாக வாங்கப்படாதா நம்ம வாழ்க்கை இப்படி அது ரெண்டும் எப்படி தெரியுமா பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்தது மழை நீர் பள்ளத்தை தேடி வரும் இறைவன் திருவருள் பணிவுள்ளவர்களை தேடி வரும் நாமெல்லாம் உலகத்தை காண வந்த சுற்றுலா பயணிகள் நினப்பில் வச்சுங்கோ கேதாரத்துக்கு போனவன் திரும்பறான் பத்திரிக்கு போனவன் திரும்பறான்ல நம்மெல்லாம் அங்கே இருந்து பூலோகத்துக்கு வந்த சுற்றுலா பயணிகள் திரும்பித்தான் தீரணும் எப்போன்னுதான் தெரியல எப்போன்னுதான் தெரியல ஒரு நாளைக்கு திரும்பி போகத்தான் வேணும் சொந்த வீடு அங்கே இது வந்த வீடு அம்பாள் இங்கேயும் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கிறாள் இன்ன ஒரே ஒரு பாட்டு அழகான பாட்டு திருமயிலை தலபுராணத்தில் உள்ள பாட்டு அவளை அப்படியே அங்கம் முழுக்க வர்ணிக்கிறார் பாதாதி கேசம் கேசாதி பாதம் கற்பகாம்பாள் வர்ணனை கொங்குலாம் மலர் குழலும் தேன் சொட்டக்கூடிய மலரணிந்த குழல் பிறையினுதலும் பிறை போன்ற நுதல் கயல் விழியும் கயற்கண் குமுதவாயும் சந்திரன் வந்த உடனே அல்லி மலரும் அப்படி வாய்
சங்கமா மணிமிடரும் கீழே இறங்கியாச்சு. கழுத்து சங்கு மாதிரி இருக்கும், களைப்புயமும் மூங்கில் மாதிரி தோல், மலர்கரமும் மலர் போன்ற கை, தரள மாலை துங்கமா கிரிமுலையும் மாலை அணிந்த மலை போன்ற மார்பு, கொடி இடையும் இடை கொடி மாதிரி, பதும அடித்துணையும் பத்மம் தாமரை போன்ற பாதம், மேலிருந்து கீழே வரைக்கும் வந்துருச்சா ஒரு கேசாதி பாதம், கொங்குலாம் மலர் குழலும் பிறை நுதலும் கயல் விழியும் குமுதவாயும் சங்கமா மணிமிடரும் களைப்புயமும் மலர்கரமும் தரளமாலை துங்கமா கிரிமுலையும் கொடியிடையும் பதும அடித்துணையும் உள்ள எங்கள் நாயகியை, எங்கள் தலைவி, எங்கள் நாயகி, எங்கள் நாயகியை எழில் மயிலையில் கற்பக கொடியை இறைஞ்சி வாழ்வாம். மயிலாப்பூரிலே உள்ள கற்பகத்தாயின் திருவடிகளை நினைந்து வாழ்வாம். இது மயிலாப்பூரிலே உள்ள கற்பகாம்பாளை பற்றி மயிலை தலபுராணத்திலே உள்ள பாடல். மயிலாப்பூருக்கு நிறைய சிறப்புகள், ஒரே ஒரு சிறப்பு இப்போ சொல்கிறேன். என்னைக்கும் கோயிலை சுற்றி ஏதோ ஒரு சொற்பொழிவு ஒரு கச்சேரி எங்கேயாவது இருக்கும், மதுரை கோயில் மாதிரி. இதே மாதிரி ஆடி வீதியில் வந்தால் ஏதோ ஒரு சபையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும், மனசுக்கு நிம்மதியா. மயிலாப்பூர் அதே மாதிரி. அந்த கோயில் தெப்பம், அந்த கோயில் அமைப்பு, அது இருக்கக்கூடிய இடம், அதை சுற்றி உள்ள திருத்தலங்கள் எல்லாம் கற்பகாம்பாள் சந்நிதியை தேவலோகமாக மாற்றி கொண்டிருக்கின்றன. பல பேர் கல்யாணம் அங்கே வந்து பண்ணுறாங்க, ரொம்ப பேர் கல்யாண நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. மயிலாப்பூர் கற்பகாம்பாளை கும்பிடாமல் வெளியில் வர்றது கிடையாது. ஆண்டிலே திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் 12 நாட்கள் திருமுறை விழா நடக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு திருமுறை, 12 நாள் 12 திருமுறை. ஒரு திருமுறை எனக்கு தரப்படும், பலமுறை பேசியிருக்கிறேன். அதனாலே இதுவரைக்கும் நாம் பேசின பேச்சு கற்பகாம்பாள் நமக்கு கொடுத்த கடனுக்கு அவளுக்கு வட்டி மட்டும்தான் கட்டியிருக்கேன், அசல் திருப்பி கொடுக்க முடியலை. அவள் கருணைக்கு எல்லை கிடையாது. இதுவரை கட்டினது வட்டி, அசல் எந்த ஜென்மத்தில் கொடுக்க போகிறனோ எனக்கு தெரியலை. அற்புத கற்பகம்னு அவளுக்கு பேர், அற்புதம் நின்ற கற்பகக் களிரே என்று நம்ம விநாயகரகவல்ல அவ்வையார் சொல்லுவார்கள். அற்புத கற்பகமாக இருக்கக்கூடிய பிராட்டி கபாலீச்சரம் அமர்ந்தானுடைய இடப்பாகத்தை ஏற்றுக்கொண்டவள், மயிலாக வந்து நமக்கு வழிகாட்டியவள், சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தரக்கூடியவள் கற்பகாம்பாள் திருவடிகளை வணங்கி நாளை திருவொற்றியூருக்கு போகப் போகிறோம். வடிவுடை மாணிக்கம் வள்ளற்பெருமானுக்கு சோறு போட்ட புண்ணியவதி, பட்டினத்து பிள்ளையாரி சிவலிங்கமாக மாற்றியவள், நாளை திருவொற்றியூர் வடிவுடை மாணிக்கத்தை நினைக்க இருக்கிறோம்.